அவர்கள். பாரத் உற்சவுக்கு முதல் முறையாக இங்கு வந்திருக்கார் வித்வான் நெய்வேலி சந்தான கோபாலன். பிரபலமான கர்நாடக பாடகர், பட்டிமன்றம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான இருக்கிற ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் திரு ராஜா. திருமதி பாரதி பாஸ்கரன் மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி சுபஸ்ரீ தணிகாச்சலம் நான் அணியெல்லாம் பிரித்து கூப்பிடல அவங்க பிரிஞ்சது அவங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீங்களே அணிகளை பார்த்துப்பீங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அடுத்ததாக வித்வான் அசோக் ரமணி பாபநாசம் சிவன் பரம்பரையில் அந்த பாபநாசம் சிவன் அவர்கள் என் பேரன் ஹரிகதா எக்ஸ்போனண்ட் கமலாமூர்த்தி அவர்களின் பேத்தி சுசித்ரா எல்லாரும் செல்ஃபோனை மாத்திரம் ஃபோட்டோவோ ரெக்கார்டிங்கோ ரொம்ப பயன்படுத்தாமல் கவனமாக இந்த நிகழ்ச்சியை மாத்திரம் கவனிங்க தேங்க்ஸ் கலைகளின் கூடாரம் கோவை மாநகரம் கல்வி என்றாலும் சரி தொழில் என்றாலும் சரி விவசாயம் என்றாலும் சரி எந்த வகை தொழிலாக இருந்தாலும் அதில் தனக்கென்று ஒரு தனி பாதை சமைத்து தமிழகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு மாவட்டம் இல்லை இல்லை ஒரு மாநகரம் இந்த நகரத்தின் மக்கள் என்ன நிகழ்ச்சி என்றாலும் இயல் இசை நாடகத்தின் எந்த நிகழ்ச்சி என்றாலும் தங்கள் பங்கினை வகிப்பதற்கு அரங்குகளில் கூடி அதன் தரத்தை நிர்ணயித்து இது இப்படித்தான் என்று சொல்லுகின்ற திறம்படைத்த மேதைகள் வாழுகின்ற நகரம் இந்த நகரத்து ரசிகப் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே கூறிக்கொள்கிறேன் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் எனக்கு முன்னரே உட்கார்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு கூட சென்னைக்கு வந்தது மட்டுமல்ல எங்கும் வந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற எங்கள் மதுரை கம்பன் கழகத்தின் தலைமை அனைத்திற்கும் உரியவர் வள்ளல் சீதாராமன் அவர்கள் அவரோடு கூட எங்கள் மதுரை கம்பன் கழகத்தினுடைய வைணவ வாரணம் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய இலக்கிய சொத்து அறிஞர் மாப்பே சீனிவாசன் அவர்கள் இன்னொரு புறம் மதுரையின் நக்கீர் என்று சொல்கிற அளவிற்கு எங்களுக்கு ஒரு எழுத்தாளராகவும் தலைமடைத்து விமர்சகராகவும் வந்து கிடைத்த அறிஞர் வேலாயுதன்
இவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு உண்டு. அதனால் பெரியோர்களே, எத்தனை விருப்பம் இவர்களுக்கு இருந்தால் அங்கிருந்து இங்கே வருவார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எத்தனை பெரிய கூட்டத்தை, நண்பர் சசிகரன் அவர்கள் திறம்பட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு, அவரோடு கூட போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அன்பர் அவர்கள், அவர்களால் இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்பாக இங்கே நிறைவேறுகிறது. அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். பெரியோர்களே, வழக்கமாக பட்டிமன்றத்திலே கோவையில் ஒரு முறை அல்ல, ஒரு வழியாக சொல்லுவதென்றால் கோவை தான் எங்களை வளர்த்தது. மேடைகளை எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி வீதிகளில் பேசியிருக்கிறோம், அரங்குகளில் பேசியிருக்கிறோம். அப்படியெல்லாம் பேசும்படியாக கோவை அழைத்தது, பாராட்டியது, அலங்காரம் செய்தது. அதனால் இந்த மண்ணை பற்றிய பெருமை எங்களுக்கு எப்போதும் உண்டு. அந்த கோவை இன்றைக்கு ஒரு மாறுபட்ட பட்டிமன்றத்தை காண வந்திருக்கிறது. இதில் கலைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு யாருக்கு, இது தலைப்பு. ஆனால் மேடையில் உட்கார்ந்துருக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா பெரியவர் கலைஞர் சந்தான கோபாலன் அவர்கள், அவர் பாட்டு என்ன, அவர் பணிவண்ண பக்குவம் என்ன, அவர் திறம் என்ன, ஊருக்கு தெரியும், உலகுக்கு தெரியும். நேற்று மதுரையில் முழங்கி இன்று இங்கே சொல் வழங்க வந்திருக்கிறார். அங்கே இசை வழங்கினார், இங்கே சொல்லை வழங்க வந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் எத்தனை பெரியவர் என்பதையே எம்எஸ் அம்மா வண்டியை நிறுத்தி, இவர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறார், அந்த அம்மா வண்டியை நிறுத்தி, நீங்கள் தானே சந்தான கோபாலன் கேட்டு அவருக்கு ஆலோசனை சொன்ன காலங்கள் ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட அறிஞர் இங்கே வந்து கலையை பற்றி பேச வர்றார். அவர் கூட உட்கார்ந்துருக்கிறது அந்த அம்மா விமர்சகர் சுபஸ்ரீ தணிகாச்சலம். இசையை பற்றி சரியான விமர்சனம், ஏன்னா இப்போ என்னையை கேட்டால் இசையை பற்றி என்னங்க பாடுறார், பாடுறார் எப்படி பாடுறார், பாடுறார் பாடத்தானே செஞ்சார், நல்லா பாடுறாரா தெரியலைங்க, ஆனால் இனிமையாக பாடுறார், இனிமையாக பாடுறார்னு சொல்ல தெரியுமே தவிர அவர் எப்படி பாடுகிறார், எப்படி பாடினாரோ அப்படின்னு கேட்டால் அப்படி தான் பாடினார், அவ்வளோதான் சொல்லலாம். வேற என்ன செய்ய முடியும், வேற என்ன தெரியாதே. ஆனால் இவர் இப்படி இன்ன தரத்தில் பாடியிருக்கிறார், இன்ன வண்ணத்தன் இப்படி என் இன்ன வண்ணத்தன் எப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு, அவங்க சொல்லிவிடுவாங்க. அப்படி ஒரு கிரிட்டிக் ராஜா தெரியும், அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டாம், நல்லா தெரியும். இந்த பக்கத்தில் பெரியவர் அசோக் ரமணி, யார் பாபராசம் அசோக் ரமணி, பூமியில் மானிட ஜென்மம், அந்த பூமியில் மானிட ஜென்மமும் சரி, எத்தனை அருமையான பாட்டுகள். ஒரு காலம் இந்த இரண்டு காதுகளும் தோற்கப்படுவதற்கான பாடல்களை தந்த மிகப்பெரிய மேதை, கேட்டு கிருகிருத்து போன பாடல்கள்,
தமிழகத்து குக்கிராமங்களிலெல்லாம் ஒலித்த பாடல்கள், எம் கே தியாகராஜ பாகவதருடைய வார்த்தை ஒலிகளிலே அந்த நாதத்தில் இசைத்த பாடல்கள் இருக்கின்றனவே, யார் யார் கேட்கலாத அந்த குடும்பத்து பிள்ளை மகள் வயிற்று பேரன் அவரே பாடகர். அவர் ஒரு பக்கம், அந்த பக்கத்தில் நல்ல கதை சொல்லுகிறவர்கள், பாடலோடு கதை சொல்லுகிறவர்கள், கதை சொல்லி சமுதாயத்தை இருத்தி வைத்து இது இப்படி இருக்கிறது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடகி. நாங்கள் கேட்டிருக்கிறோம், பல முறை கேட்டிருக்கிறேன். அந்த கடைசியில் பாரதி பாஸ்கர், இவரை சொல்லணும்னா அந்த அம்மாவையும் சொல்ல வேண்டாம், சரியான பேச்சாளர்கள். ஒரு பட்டிமன்ற உலகிற்கு சரியாக கிடைத்த அதனுடைய தடத்திலே இப்படித்தான் போக வேண்டும், இனி எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளங்கள், ரெண்டு அடையாளங்கள். ஆக இந்த மாதிரியில் ஆட்கள் வந்து சேர்ந்த பிற்பாடு, சரிங்க கலைகள்னு சொல்கிறீங்க, அது இவங்கள்லாம் இசைக்கலைஞர்கள், அநேகமாக ரெண்டு விமர்சகர், சொல்லப்போனால் விமர்சகராகவும் இருக்காங்க, நல்ல கலைஞர் வித்வான்கள். ஆனால் பாரதியை சேர்க்கலாம், தெரியும் இசை கொஞ்சம் தெரியும் அப்படின்னு ஒருத்தர் தழும்போது இழுக்கும் போதே இது என்ன ராகம் இருக்குது, குரல் ஏறலை சட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ராஜாவை சொல்ல மாட்டேன், என்னையே சொல்கிறேனே, எனக்கு எதுவும் தெரியாது. சத்தியமாக சொல்லணும்னு சொன்னால் ஏதோ பாட்டை கேட்கலாம், ஆனால் அந்த கர்நாடக இசைன்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு தெலுங்கு தெரியணும் முதல்ல. அந்த அந்த இசையை ரசிக்கிறதுனாலே சுவைப்பது என்று சொன்னாலே, இப்போ பாபநாசன் சிவனும் சொல்லிட்டாரு, ஆனால் கர்நாடக இசைன்னு சொன்ன உடனேயே எங்கே போகணும், கொஞ்சபட்சமாவது தெலுங்கு தெரியணும். நமக்கு தமிழே தடவல், தெலுங்குக்கு எங்கே போகிறது, முடியாது. அப்புறம் அதுக்கு மேலே அது ஒரு அறிவியல், இசை என்பது அது ஒரு அறிவியல். அது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தமிழுக்கு எப்படி இலக்கணம் இருக்கோ அது மாதிரி இசைக்கு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணங்களை எல்லாம் தெரிஞ்சு அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போதே பிசில் அடிக்குதுன்றான் அவர்த்த. நான் என்ன விசில் அடித்தாருன்னு இல்லை, அவர் பிசில் அடிக்குது குரல்லன்னு, நான் குரலை சட்டுன்னு அடிக்கிறான். இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதுன்னா அது நமக்கு தெரியாது, தெரியாத ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களே. ஒரு வேளை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் 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 தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன சொல்லிட்டாரு, கலையை பற்றி இங்கே இருக்கிற ஆட்கள் மிக அதிகபட்சத்தை பார்த்தா இசைக்கலைஞர்கள் அப்படின்னா, அன்றைக்கு பெரும்பாலும் என்ன இருக்கும், நீங்கள் எந்தெந்த கலைகளோ இருக்கோ எதிர்பார்க்கக்கூடாது. ஆய கலைகள் 64 நாயன் தாயி, 64 கலைகளை பற்றி இங்கே பேசுவதற்கு அதை அறிந்தவரும் இல்லை, அறிந்து தெரிந்து சொல்லுவாரும் இல்லை. இப்போது சொன்னால் அதை கேட்பதற்கும் யாரும் வரமாட்டாங்க, அதை கேட்டு என்ன ஆக போகுது. ஆனால் இங்கே பேசப்போவது இது இசைக்கலையில் என்ன, அதை வளர்ப்பதில் பெரும்பங்கு யாருக்கு, அதை வளர்க்கணும்.
வளர்க்கிறதுனா எப்படி? அடுத்து ஒரு கேள்வி இருக்கு, அது வளர்க்கிறதுனா அந்த கலையை வளர்க்கிறதா? அதான் ஏற்கனவே இருக்கையாது, அது அது இறைவனோடு இருந்தது. கலை என்பது என்ன, எது அது? இறைவன் படைத்தது அது. அவன் படைக்கிற உலகத்திற்கு அவனே போகிறான். அவன் படைத்த உற்பாடு அதை இன்னொருத்தர் போய் படைப்பாங்களா என்ன, முடியுமா? பிறகு என்னையா அதை வளர்க்கறதுன்னு எப்படி எனக்கு தெரியல. இப்போ இவங்க தெரிஞ்ச, ஏன்னா அந்த கலைக்குள்ளே இருக்கிறவங்க, கலையை வளர்ப்பதா கலைஞனை வளர்ப்பதா அப்படியும் ஒரு கேள்வி வரலாம். இங்கே கலையை வளர்ப்பதுன்னு மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த கலையை வளர்ப்பதென்றால் என்ன, எப்படி, அது யார் ஆள முடியும்? இவ்வளவுதான். இதை பற்றி சொல்லுவதற்கு இந்த பக்கத்திலே கலைஞர் தான், அவனால் தான் இது வளரும், வளர்க்க முடியும். இந்த நாட்டில் எந்த காலமும் கலை இருக்க வேண்டும் என்றால், அதுடன் தன்னுடைய செங்கோலை ஓச்ச வேண்டும் என்று சொன்னால், உலகத்தின் வீதிகளிலே பவனி அது வர வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்கா பார்த்து சென்னை மாநகரம்தான் இசையின் இருப்பிடம் என்று குறிப்பிடுகிற அளவிற்கு போக வேண்டும் என்று சொன்னால், அது யாரால் முடியும்? தாங்க அதை இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச முடிவில்லை, ஒரு சிந்தனை கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு, ஏன்னா எல்லா முடிவும் அவன் சொல்ல வேண்டும், இருக்கிறதுக்கு அவன் தான். நமக்கும் கொஞ்சம் அப்படி கொடுத்துருந்தால், அறிவை கொடுத்துருந்தால், கொஞ்சம் எங்களுடைய மீனாட்சி அதுக்கு ஏதாவது துணையாக இருந்திருப்பான்னா, கொஞ்சம் அப்படி நமக்கு யோசித்து ஒரு பார்வை பார்க்கலாம் என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த பெரியவங்க. அவர்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களையும் நறுமணியும் நான் வணங்கிக் கொள்கிறேன். நான் ரொம்ப பணிவா, ரொம்ப பணிவா இதை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டம், அவ்வளவுதான். இப்போ கலையை வளர்ப்பதில் பெரும் பங்கு கலைஞனே கலைஞனுக்கே என்ற அணி தொடங்குகிறது நம்முடைய பாபநாசம் அசோக் ரமணி அவர்கள். ஏன்னா அவர் ஒரு பாடகர், பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஆள். அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, சிவன் ஐயாவுக்கு முன்னாடி. நம்ம யார் அந்த குடும்பத்து பிள்ளை என்று சொன்னால், முதல்ல அவரை சேவித்து கொண்டு வாங்க, எங்களுக்கு தாங்க. தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலிருந்து வந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்கள் மதுரை மண்ணுக்கு புகழ் சேர்த்து கொண்டிருப்பவர். இசை மேடை எங்களுக்கு எனக்கு புதிதல்ல, இந்த பட்டிமன்ற மேடை மிகவும் புதுசு எனக்கு மாதிரி. அதாவது நாங்கள் இசை பாடுவோம், பட்டு நான் நீதிபதி யாரும் தீர்ப்பெலாம் சொன்னதில்லை, கச்சேரியில் கோர்ட்டுக்கும் போனதில்லை. ஆனால் நீதிபதிங்கிறவர் இப்படி தான் இருப்போர்னு எங்கள் மனம் எங்களுடைய ஒரு தலையில் அடித்து இதுதான்யா சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை வளர்த்தவர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள். இப்படி தான் இருக்கும் கலகலன்னு அப்படின்ட்டு சொல்லி சொல்லி கொண்டு வைப்பவர் அவர். அவர் முன்னாடி நாங்கள் இந்த மேடைக்கு வருவோம்னு நினச்சி கூட பார்க்கல. சசிகரனுக்கு நிஜமாகவே கலைஞர்கள் சார்பில் நன்றி. திரு ராஜா அவர்கள், திரு பாரதி பாஸ்கர் அவர்கள்லாம் ஜாம்பவான்கள் இந்த
பேச்சு உலகில் ஏதோ தெரிந்தவை பேசுகிறோம். எங்கள் குடும்ப சங்கீத குடும்பம் தான். சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா சின்ன சொன்னது என்ன, ருக்மணி ரமணி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சங்கீத குடும்பத்தில் நம்ம வரும்போது சங்கீதத்தை மேன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னா, பல குருக்கள்கிட்ட குருமார்கள்கிட்ட நேராக கற்றுக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் நாங்கள் இருந்தபோதெல்லாம் இந்த நேராக போய் குருவோட இருக்கிறங்கிற அந்த ஒரு சம்பிரதாயத்தில் தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். 5 குருமார்கிட்ட நான் கற்றுட்டேன் பாட்டு. அண்ணா யூனிவர்சிட்டியில் பி மெக்கானிக்கல் தான் படித்தேன். கார்த்தால 9 மணிக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு குரு வந்து கார்த்தால 7 மணிக்கு கூப்பிடுவார், டாக்டர் அதுக்கு போனோம் உடம்பு சரியில்லை வரையான்னு. அவர்கிட்ட வந்து எக்ஸாம் இருக்கு 9 மணிக்கெலாம் சொல்ல முடியாது. அப்போ நான் ஒரு லாம்பி ஸ்கூட்டர் வச்சுருந்தேன், அதை எடுத்துன்னு போவேன் மந்தவெளிக்கு டி நகர்லேருந்து. அங்கே போயிட்டு அவரை டாக்டர் வீட்டு கேவியன் சார் பேரே சொல்லிடுறேன், அங்கே போவோம் நாங்கள். டாக்டரை பார்த்துட்டு 8 மணிக்கு வெளில வருவோம். ஏ இந்த லஸ்ஸில் வந்து இந்த மருந்து கடை திறந்துருக்குமாடா? ஆமாம் சார், இப்போ தான் தரப்பா அப்படின்னு. அங்கே போ, மருந்து கொடுத்துருக்காரே. அங்கே போய் மருந்தை வாங்கிட்டு போய் 8:20 எனக்கா ஹால் டிக்கெட் கையில் இருக்குது, 9 மணிக்கு எக்ஸாம், வாயை திறக்க முடியாது. அவரை கொண்டு ஆற்றுல விட்டுட்டு, சரிடா இன்றைக்கி என்ன புதன்கிழமையா, ஏதாவது உனக்கு வேலை இருக்கோ சார், எக்ஸாம் இருக்குது, ஓடு 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 அப்படிம்பார். அங்கேருந்து 8:40 எங்கே கிண்டிங் ஓடணும். ஓடிட்டு சாயந்தரம் எக்ஸாம் முடிச்சுட்டு நேரம் அவராத்துக்கு தான். அதாவது என்ன கற்றுண்டோம் என்னங்கிறது அடுத்தபட்சம், அவர் கூடவே இருந்தோம். குரு பார்வை, குரு பார்வை அவரே சொல்லியிருக்கார். அரியக்குடி வந்து அந்த காலத்து சிக்ஷை முறை எப்படின்னா, நிறைய உட்கார வச்சு பாட்டு சொல்லிக் கொடுக்குறதுலாம் இல்லை. அவள் ஊஞ்சலில் உட்காந்து இப்படி பாடும்போது சாதகம் பண்ணும்போது இவள் கற்றுக்கிறது, கச்சேரியில் பாடும்போது இன்னும் மேடையில் உட்காந்து அந்த பாட்டை கற்றுக்கிறது. ஒரு 15-20 வருஷத்தில் ஒரு 20-25 உருப்படி தான் அவர்கிட்ட கற்றுக்க முடியும். ஆனால் அந்த பாடம், வாழ்க்கையின் பாடம், இசை பாடம், இசை பயணத்தை வந்து அந்த குருமார்கள்ட்ட இருந்தால் தான் கற்றுக்க முடியும். அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு அந்த ஒரு புண்ணிய தவத்தால் என்னுடைய ஃபேமிலியோட அந்த தவத்தால் இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த டாபிக் வந்து இசையை, இசையின் மேன்மையை வளர்ப்பவர்கள் கலைஞர்களா ரசிகர்களா? நான் கலைஞர்கள் பக்கம். இப்போது மதுரையிலேருந்து நடுமுறையாக ராஜா சார்லாம் வந்திருக்காங்க. அங்கே ஒரு சபை இருக்கிறது. அங்கே ரசிகர்களுக்கு கச்சேரி கேட்க வரும்போதே அவளுக்கு என்ன ரிக்வெஸ்ட்னா, ஒரு பாட்டுக்கு நடுவில் கை தட்டக்கூடாது, கை தட்டக்கூடாது ஒரு பாட்டுக்கு பாட்டுக்கு நடுவில்ன்ட்டு. இன்றைக்கும் நான் பாடியிருக்கேன், நெய்வேலி அண்ணா பாடியிருக்காரங்க, அது என்ன சபான்னு அவருக்கும் தெரியும். கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் கை தட்டலாம், விஜயசிவா பாடியிருக்கார், எல்லாருமே பாடியிருக்கோம். கை தட்டுறது கூடாதுங்கிறது அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்திருக்கு. அதனால் அந்த கச்சேரி நல்லா தான் நடந்திருக்கு, கை தட்டாமல் 3 ஹவர் கச்சேரி, ஒரு ஒரு பாட்டும் நல்லா சோபிச்சிருக்கு. அதை சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த கோவை மாநகரத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. எங்கள் ஊரில் வந்து மயிலாப்பூரில் சாஸ்திரி ஹால்னு ஒன்று இருக்குது. அந்த சாஸ்திரி ஹாலில் வந்து எத்தனோ ஜாம்பவான்கள்லாம் பாடியிருக்கா. பாடாத இசைக்கலைஞர்களில் யாராக ஒத்தர வாழ்க்கையில் ஒரு வாட்டியாக சாஸ்திரி ஹாலில் பாடணுங்கிறது எல்லோருடைய குறிக்கோள். அந்த சாஸ்திரி ஹாலில் நாங்கள் உட்காந்து ஒருத்தரோட கச்சேரி கேட்டுருக்கோம். நான் அந்த கச்சேரி கேட்க போயிருக்கேன், என் பக்கத்தில் 2 மாமிகள் உட்காண்டிருக்கா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75-80 பேர் அந்த ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க கச்சேரிக்கு. அந்த ஹால் சின்ன ஹால் தான், ஒரு 150 பேர் தான் உட்காரலாம். அது ஒரு 7:30 மணி சும்மா இருக்கும். பாடகர் வந்து தர அப்படின்னு நிறுத்துறார். இன்னைக்கு கல்யாணி வந்து ஒரு தினசாக தான் இருக்க போகிறது அப்படின்னு அந்த பக்கத்தில் மாமி. ஆஹா, இப்படி ஒரு ஸ்வரத்தை காமிச்ச உடனே ராகத்தை புரிஞ்சுட்ட ஒரு இப்படி ஒரு ரசிகா இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுன்னு உக்காண்டோம். அடுத்த சங்கதி பாடின உடனே, ஏய் மங்களம், பக்கத்து மாமி பேர் மங்களம், மங்களம் இன்னைக்கு கல்யாணி
கல்யாணி என்ன ஆக போகிறாளோ அப்படின்னு அடுத்த பேச்சு பக்கத்து மாமிட்ட. உடனே அடுத்த சங்கதி பண்ண உடனே அந்த மாமி சொல்கிற, கல்யாணி நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ட்டா. சித்த யோசிச்சேனா, ஏன் பாவம், நல்லா தானே பாடின்ட்டுருக்கார் அவர் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். அடுத்த, ஐயோயோ கல்யாணிக்கு இந்த கதி வந்திருக்க வேண்டாம் அப்படின்னா அந்த மாமி எனக்கு தூக்கி வாரி போட்டுது. பிறகு அந்த மாமி, இன்றைக்கி அதோ கதி தான் சண்டாளம், என்ன பாடுபடுத்துகிறேன் கல்யாணியை சண்டாளண்ணா. ஐயோயோ, நான் 25 வருஷமாக பாடின்ட்டுருக்கேன், எனக்கு முன்னாடி அந்த பாடகர் வந்து 40 வருஷமாக பாடின்ட்டுருக்கார், நல்ல பேரோட இருக்கார், சண்டாளன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனை தூக்கில் போடணும்னா மாமி தூக்கி வாரி போட்டுது. ஆஹா, கல்யாணியை பாடினா தூக்கி தூக்கா. அடுத்த நாள் என்னோடய கச்சேரி லிஸ்டில் வந்து கல்யாணி போட்டு வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன், மேல் சட்டம் போகும்போது கயிறு கழுத்தில் விழுறது, ரிஷபம் பாடும்போது எப்படி மாடு நாக்கு வெள்ளை தெல்லுமோ அது மாதிரி நாக்கு வெள்ளை வருது, காந்தாரம் போகும்போது என் காலை உதச்சின்னு ரசிகா முன்னாடி நான் திண்டாடின்னு இருக்கேன். ஐயோ, இந்த ஒரு அவலம் தலை வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த கல்யாணி லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டேன் நான் அப்போ. ஏன்னா திருப்பி உத்து பார்த்தேன் இந்த மாமிகளை, ஏன்னா மூஞ்சி கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க, நாளைக்கு வந்தான்னா என் கச்சேரிக்கு. இப்படி போயின்ட்டுருக்கு, நான் கண்ணை இருக்க மூடின்ட்டேன், என்ன நடக்க போகிறதோ இதுக்கப்புறம்ன்ட்டு. அந்த மாமி இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை கல்யாணிக்கு வந்துடக்கூடாது, நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு தூக்கு தண்டனை தான். ஆனால் பக்கத்தில் இன்னொரு மாமி இருக்கா, ஏ மாமி கொஞ்சம் ஆயில் தண்டனையாக குறைச்சிக்கலாமேங்கிறான். என்ன கஷ்டம் இது, என்ன தான் நடக்க போகிறது, ஏ மாமியே வா நல்லா தானே பாரு. பின்னாடி எனக்கு ஒருத்தர் பொறுக்க முடியாமல் கேட்டுருந்தவர் என்ன சொரிஞ்சு, அண்ணா தொண்டை சரியில்லையா, ஏன் அப்படி சொல்கிறா மாமி, நீ வேறு எதாவது பேசாமல் இருந்தியா, அவர் தூக்கம் ஊர்ஜித்தப்படுத்துகிற போகிறான்னு. அப்போ என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னா மாமி. அந்த பக்கத்தில் மாமி, இன்னும் நம்மளோட ஒரு 10 பேர் வந்திருக்கா, அவளையும் நான் கஞ்சாட கொடுத்துட்றேன், எல்லாருமா கிளம்பிடலாம். இப்போ கிளம்பினா தான் 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும், தூக்கு தண்டனையா இல்லை ஆயுள் தண்டனையான்னு. மாமி, ஏன் என்ன இப்படி அவசரமாக, நீ வேறப்பா, நான் இப்போ போய் வாங்க, போய் உக்காந்தா தான் டிவி முன்னாடி இந்த டிவி சீரியலோட முடிவு தெரியும், அப்போ தான் எங்களுக்கு தூக்கம் வரும். இப்படி பல ரசிகர்கள் உண்டு, பல ரசிகர்களில் பல வகைகள் உண்டு. கச்சேரி பாட ஆரம்பித்து ஒரு தனியாவர்த்தனம் விடும்போது, முருதங்க தனியாவர்த்தனம் வரும்போது ரசிகர்கள் எழுந்து போகிறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்கா. அதை அதுக்கு என்ன ரெண்டு காரணம் இருக்குது, அவளுக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே போயிட்டு வரும்போது இன்னொரு அட்ராக்ஷன், அங்கே ஒரு கேன்டீன் போட்டிருக்கா, அதையும் சாப்பிட்டு வந்துட்டோன்னா அவள் விடுறதில்லை, அங்கே வரவாளை பார்த்து கொடுத்துட்டு, ஏன்னா போனால் பத்து நிமிஷத்தில் நீ சாப்பிட்றதுக்கு திருப்பி வருவாளோனும் அப்படிங்கிற ஒரு பாணியில் இப்படிலாம் நடக்கும். இந்த மாதிரி இதை தாண்டிலாம் கலைஞர்கள் பாடி வந்துட்டுருக்கோங்கிறத சொல்கிறேன் நான், அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் ரசிகர்கள் போய் மொய்த்தது வித்வான்களை எதுக்காக, அரியக்குடி பாணி, ஜிஎன்பி பாணி, ஜம்முங்குடி பாணி, நீ ஒரு பாணியை வகுத்து கொண்டால் ரசிகர்கள் உன்னை மொய்ப்பார்கள். இப்போது இன்றைக்கி நம்ம ஜிஎன்பியை நம்ம யோசிக்கும் போது என்ன ஞாபகம் வருதுன்னா, அவர் பாடின தோடி தான் ஞாபகம் வருது, அவர் கச்சேரியில் 500 பேர் உட்காந்து ஆகா சொன்னாலும் தாளம் போட்டாலாம் ஞாபகத்துக்கு வரலை. ஏன்னா அந்த கலைஞன் பெரியவர், அந்த கலைஞர் கலை பெரிது, அவர்கள்லாம் வளர்த்து இந்த பாணியை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கார். இப்போது நம்ம ஸ்க்ரீனை எடுத்த உடனே எல்லாரோட நெத்திலையும் என்ன ஒட்டியிருக்கு பாட்டுன்னு நம்ம அதை புரிஞ்சுன்னு பாட ஆரம்பித்தோம்னா, நம்ம என்ன பாடுதுன்னு நமக்கு எப்போ நம்ம மனோலயம் வரும். நம்மளோட பகவான் ரமணர் பற்றி தான் இங்கே சொல்லணும், அவர் இருந்த காலத்திலே அவருக்கு பேர் பகவான், ஆனால் அவர் அதை என்றைக்குமே நினச்சதில்லை. ஏன்னா அவர் ஆத்ம விசாரணை பண்ணிட்டு தன்னை நான் யாருன்னு கேட்க ஆரம்பித்தது வந்து மக்களுக்காக அப்படின்னு அவர் என்றைக்குமே நினச்சதில்லை. ஆனால் அவரை தொடர்ந்து மக்கள் போக ஆரம்பித்தார். ஆகவே நம்மை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய நிலைப்பாடோட நம்மில் பயப்பட்டால் வாய்ப்பாட்டு நிச்சயமாக மக்களை சென்றடையும். அவர்களுக்காக இந்த சங்கீதம் இல்லை, இது நமக்காக சங்கீதம், நமக்கு நிச்சயமான சங்கீதமாக இருந்தால் அது மக்களை போய் சேரும். எம்எஸ் அம்மா வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக கச்சேரி நடக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் கச்சேரி பாடுறதுக்கு முன்னாடி சதாசிவ மாமா லிஸ்ட் போட்டு கொடுத்துருவான்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே யாராவது ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டால்
அந்த அவ்வளோ பெரிய ஆடியன்ஸில் இந்த அம்மா இன்னொரு பாட்டு பாடக்கூடாதுன்னு கேட்டால் எம்எஸ் அம்மா சதாசிவம் சாரை பார்ப்பேன் மூஞ்சியை, அவர் மூஞ்சியிலே தெரிஞ்சிடும் அப்புறம் இல்லைன்ட்டு பாட மாட்டேன். ஸோ இப்படி டிசிப்ளின்டாக வச்சுருந்தா அந்த காலத்துலேருந்து பாடியிருக்கா. இதில் முக்கியமான விஷயம் இப்போ நான் வரேன். பாபநாசம் சிவன் என்னுடைய பாட்டனார். அந்த காலத்தில் அவர்கிட்ட வந்து சினிமா பாட்டு எழுதணும்னு எல்லோரும் போய் கேட்டபோது, ஐயோ எனக்கு சினிமாவுக்கு எழுத தெரியாதேன்னு சொன்னார். எனக்கு கீர்த்தனை தான் வரும், கீர்த்தனை எழுதுவேன், கீர்த்தனையை எழுதுங்கோ நாங்கள் அதை சினிமாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்ன டைரக்டர்கள் தான் அந்த காலத்தில். இப்போது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பாபநாசம் சுப்பையா நாயுடு எம்கே தியாகராஜ் பாகவதர் முதல்ல மூணு பேர் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் ஹீரோயினியே ஃபிக்ஸ் பண்ணுற காலமாக இருந்தது அந்த காலத்தில். ஆனால் சினிமாவுக்கு பண்ணுறோங்கிற எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு இல்லாமல் ஒரு உசையணியில் ஒரு பாட்டு போட்டிருக்கார், ராஜன் மகராஜன் அப்படின்ட்டு. உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ, பைரவியில் போட்டிருக்கார் சார் சினிமாவில், உசையணியில் போட்டிருக்கார். சொப்பன வாழ்வில் இந்த பாட்டை ஒரு வாட்டி டிவியில் பேசும்போது, உங்கள் தாத்தா ரொம்ப பொலிட்டிக்கலாக எழுதுவாரோ அப்படின்னார். இல்லை சார் அவருக்கு எல்லாம் தெரியாது, நான் அந்த பாட்டை பாடுங்கோ அப்படின்னா. சொப்போ ரெண்டு ஒரே ஒரு முடிச்சிடறேன். சொப்பன வாழ்வில் மயங்கி சுப்பிரமணிய சுவாமி சார், எங்கள் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி சார், எல்லாருக்கும் சிம்ப சொப்பனமாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த சொல்லுவோம். எதுக்கு சொல்ல வரேன், சினிமாக்காக 800 பாட்டு பாபநாசிவன் எழுதியிருக்கார். ஆனால் ஒரு சிந்தனை கிடையாது, இந்த மக்கள்லாம் கேட்க போகிறா, எல்லா டீ கடையில் அந்த பாட்டு கேட்க போகிறா, ரிக்ஷாக்காரன் கேட்க போகிறாங்கிறதுக்காக ஒரு குத்து பாட்டு கூட எழுதலவர். அவர் எழுதினதெல்லாம் தன் ஆத்மாவில் தோன்றிய அந்த கர்நாடக இசைக்கான பாட்டு. அப்போ எப்பேற்பட்ட கலைஞன் அவரை நான் என் தாத்தாவாக பார்க்கல, ஒரு கலைஞராக பார்க்குறேன். அவருடைய கண்ணை மூடிக்கொண்டு பாடுவாராம். அந்த காலத்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அவரோடு இருக்கும்போது என்ன வேலைன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதான் வேலை. பாபநாசிவன் பாட்டு தாளம் லிரிக்ஸோடு அதை பண்ணி டைரக்டர்கிட்ட கொடுத்துருவார். சிவன் பாட்டு எழுதினால் எவன் பாட்டு அது எவனால் அது தொட முடியும்னு எல்லாரும் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த கலைஞருக்கு நான் சினிமாக்காக எழுதுகிறேங்கிற ஒரு உள்ளுறவு இல்லாமல் கலைஞனாக தன்னை பாவித்து கொண்டு ஒரு 800 பாட்டை கொடுத்து அதை இன்றைக்கும் நம்ம கேட்க முடியறது. இன்றைக்கும் வந்து இந்த எதிரணியில் இருக்கிற என்னோடய கலர் போட்டுருக்கிற அதே கலர் தான் ட்ரெஸ்ஸு. அவங்க வந்து பாபநாசிவனுடைய அந்த பாடல்களை வைத்து இப்போது நாங்கள் 2-3 வருஷம் முன்னாடி அந்த பண்ணி மிக விமரிசையாக அதை தந்தாங்க. ஏன்னா இன்றைக்கும் அந்த பாட்டை நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் பாடினாலும் நல்லாயிருக்கு, அதை கச்சேரி மேடையிலையும் பாட முடியும். மனமே கண்ணமும் மறவாதே ஈசன் மல்ல, இப்படி தத்துவ பாடல்கள் எல்லாம் அந்த ரிக்ஷாக்காரெல்லாம் பாடிண்டு, அது என்ன உசேனியா என்ன தெரியாது பைரவியும் தெரியாது பாடின்னு போன காலம்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்கணுமே. ஆகவே இது கலைஞர்களால் வளர்க்கப்பட்ட இசை. இது கலைஞர்கள், அது அந்த கலைஞர் மேன்மையை நம்ம சொல்லி மாளாது. இது ரசிகர்களால் இது தீர்மானிக்கப்பட முடியாது. ரசிகர்கள் இன்றைக்கி வருவா சார் இந்த பட்டிமன்றம் இருக்குது, நாளைக்கு இன்னொரு பட்டிமன்றம் இதே மைதானத்தில் வச்சா அதுக்கும் போவா. ஏன்னா அவளுக்கு வந்து நிறைய கேட்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்கிறது. அவளை நம்பி இவ தொழில் பண்ணலை அந்த காலத்துலேருந்து. 1000 வருடமாக கர்நாடக இசை இருந்துன்னு வந்துருக்கு. ரசிகர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் இவர்கள் தங்களுடைய சங்கீதத்தை ஆன்மாவின் ஒரு எதிர்வெளியாக தான் பாவித்து பாடி, அதனால தான் இவ்வளோ தூரம் பரவி இருக்குது. இந்த 1000 வருஷம் கேச்சு கேச்சு நம்ம இதை பற்றி பேசுகிறோம்னா அதுக்கு அந்த உத்தம வாக்கியக்காரர்களாக சரி, இசை விற்பனர்களாகவும் சரி, கலைஞர்கள் 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 தான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த திண்ணம் இல்லை. இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறது இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய. ஆகவே கலைஞன்தான் இந்த இசையை வளர்ப்பதில் பெரும் பங்கு ஆற்றுகிறான் என்று ஆணித்தரமாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசிட்டே வந்து என்னை ஒரு மிரட்டு மிரட்டிட்டார். அதாவது மறைமுகமாக சொல்றார், இது ஒரு கோர்ட்டு தான், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டெலாம் இருக்குது அப்படின்னு ஒரு மிரட்டு. அது வாஸ்தவம் தான், ஏன்னா எதுவுமே இறுதியான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. நான் தான் துவக்கத்திலேயே சொல்லிட்டேனே மேலே இருக்குது தீர்ப்புன்னு. அதனால் நீங்கள் எந்த கோர்ட்டுக்கும் கொண்டு போகலாம், பயப்பட வேண்டியதில்லை. அது இடையிடையே அவருக்கு
பெரியவர் பாபநாசன் சிவனுடைய பாடல்களை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தினார். அவரே சினிமாவில் நடிச்சிருக்கிறார். குபேர குசேலா என்ற படத்தில் பி சின்னப்பா நடிப்பார். அதில் அவர் பி சின்னப்பா இளமை முடிந்து முதியவனாக ஆன உடனேயே பாபநாசன் சிவன் ஐயா வந்துடுவாங்க. ஆக ஒரு பழைய வரலாறு. அவருக்கு சினிமாவை வெறுத்திருக்கலாம், பாட மறுத்திருக்கலாம், ஆனால் நடித்திருக்கிறார். ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதுக்கு பின்னாடி. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கலைஞன் என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னார். கலைஞன் பாடுபட மட்டுமா, ஒவ்வொரு ரசிகர்களை பற்றி அவர் சொன்ன விமர்சனத்துக்கு பற்றியெல்லாம், இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பாடணுமியா அப்படின்னு அவர் சொன்னது இருக்கே, அது பெரிய விஷயந்தான் அது இல்லையா. அதில் இடையில எந்திரிச்சு போகிறாங்க பாருங்க, எந்திரிச்சு போகிறத பார்த்தா வகுப்பறையில் வாத்தியாருக்கு வர்ற கோபந்தான். அது பாடம் நடத்த தெரியாத வாத்தியாருக்கு போய் தொடடா பாவின்வார், நீ போனதான்டா புண்ணியன்வார். நல்லா நடத்துகிற வாத்தியாராக இருந்தா அடா சண்டாளா இப்படி போகிறேடா என்று அவருடைய மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் நல்ல பாடகர்கள் எல்லாம் என்ன வேதனைப்பட்டு, அத்தனை வேதனைகளுக்கும் இடையிலே தான் இந்த கலையை வளர்த்திருக்கிறார்கள்ன்றத ரொம்ப நாசுக்காக ஒரு நிரல் பட தெளிவாக எடுத்து சொல்லிட்டார். இப்போது இப்படிப்பட்ட ரசிகர்களை தானா நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்படி நினைக்கிறேன். நான் நினைக்கிறத சொல்கிறேன் ஐயா. அவங்க நெய்வேலி சந்தான கோபாலன் இருக்காங்களே, ரொம்ப படித்தவங்க, சங்கீதம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க, அவரும் ஒரு கலைஞன். கலைஞன் அவன், கலைஞன் ரசிகனை பற்றி என்ன நினைக்கிறார், தன்னுடைய கலைக்கு அந்த ரசிகன் எப்படி சாதகமாக இருந்திருக்கிறான் என்பதை எப்படி சொல்ல வர்றார், பெரிய விஷயந்தான். அது நாம் செய்த புண்ணியம் அதை கேட்கறதுக்கு. ஒரு கலைஞன் வாயிலிருந்து இப்படி வருதுன்னா அது ரொம்ப புண்ணியம் இல்லையா. ஐயா வாங்க. அதாவது வணக்கம் எல்லாருக்கும். பின்னாடி ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க எங்களுக்கு, முன்னாடி தான் ஃபேன் வேணும், பின்னாடி வேண்டாம். இந்த ஃபேனில் காற்று இருக்குது, ஆனால் அந்த ஃபேன்ஸுக்காக நாங்கள் காற்று இதா கலைஞன் கலைஞன் மேடையின் நடுவிலே வீற்றிருக்கும் மகா மேதை, ஒரு பார்க்கும் பொழுது ஒரு ஞான குழந்தை போல் இருக்கிறார், ஆனால் முதுபெரும் ஆசான், தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு வழிகாட்டியவர். அதேபோல் கலைஞனா ரசிகனா என்று வரும்பொழுது ஒரு ரசிகன் இல்லாமல் கலைஞன் இருக்க முடியாது என்ற ஒரு தெளிந்த தீர்மானத்தோடு. நான் அப்படிலாம் இல்லைங்க, ஏனென்றால் அவர்களுடைய வேலை அந்த மாதிரி. இப்பயே முடிவை சொல்லக்கூடாது. அந்த பகவான் அவதாரம் எடுத்தது ராமர் கடைசி வரைக்கும் காட்டலையே, அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய அபரிமிதமான ரசனையினால் எவ்வளவோ வெளிச்சம் போட்டிருந்தாலும் அந்த எங்கள் அணியில் இருக்கும் இருவரின் முகத்தில் இருக்கும் பிரகாசத்தை பாருங்கள். அப்படி வரீங்களா? அதே மாதிரி ரசனை என்னும்
ஊற்று அபரிமிதமாக பெருக்கெடுத்து உள்ளே பொங்கி வந்தாலும் அந்த ரசனையின் பார்ப்பட்டுத்தான் ஒரு கலைஞன் அமைய முடியும் என்ற உண்மை தெரிந்திருந்தாலும் அதனை அடக்கி கொண்டு இன்று நாம் கலைஞனுக்காக பேச வேண்டியிருக்கிறதே என்ற ஒரு கடமை உணர்வோடு பொறுப்போடு இருக்கக்கூடிய மூன்று முகங்களையும் அங்கே பார்க்கிறோம். அவர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். கோவை மாநகரத்திலே ஐயா சொன்னாப்புல ஒரு தமிழாக இருக்கட்டும் அதை கோவையாக சொல்கிறதோ ஒரு சொரத்தை கோர்வையாக சொல்கிறதோ இங்கே தான் அந்த மாலை புரிய முடியும். நீங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். நாங்களெல்லாம் தமிழ் தியாகையா என்று அனுதினமும் உருகி அவருடைய பாடல்களை பாடுகின்றோம். அன்னார் போட்டு கொடுத்த பாதை எப்படி என்றால் கபாலீஸ்வரரை மயிலையில் சுற்றி சுற்றி வந்து அந்த சிவன் தந்த அவன் தந்த வாக்கினை நமக்காக அருளியிருக்கிறார். அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்திருக்கின்ற பாபநாசம் அசோக்ரமணி பெரிய மேதை, அவரே இசை மேதை. ஒன்றே ஒன்று, இன்று உலகெங்கும் சபாக்கள் இருக்கின்றன பெரியவர் பேரில். அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? பாபநாசம் சிவன் ரசிகர் மன்றம். எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சொல்லுங்கள் ஐயா பாபநாசம் சிவன் கலைஞர் மன்றம்னு எங்கேயாவது இருக்கா? நீங்கள் வேணால் உருவாக்கின உண்டு. ரசிகர்கள் தான் ஐயா, பகவான் வந்து ஒரு கலைஞரை படைப்பதே ரசிகர்களுக்காகத்தான். மலரை படைப்பது தேனீக்காக அல்லவா, அந்த தேன் அருந்துவதற்காக, அது மறுக்க முடியாது. அவர் முதல்ல சொன்னாங்க, எக்ஸாம் ஹால் டிக்கெட் வச்சுக்கிட்டு இருப்பேன், குரு கூப்பிடுவார்னு. நான் ஏன் கேட்குறேன், எதுக்காக ஐயா குருவுக்கு அப்படி குரு பின்னாடியே போகணும்? உங்களுக்கு இருந்த கலை ஆர்வமும் ரசனையும் தானே காரணம், அதை மறுக்க முடியுமா உங்களால்? இன்னொன்று சொன்னார், என்னவோ ஒரு பெரிய சீரியல் அப்படியே பில்டப் பண்ண வர மாதிரியே கல்யாணி கல்யாணி கல்யாணின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் போட்டு உடைச்சார் கல்யாணி சீரியல். ஒத்துக்கிறேன், ஒரு தூக்கு மேடைக்கு கொண்டு வந்தார். நான் ஒன்று சொல்கிறேன், ரசிகர்கள் ஒரு கலைஞன் மேடையில் ஏறினால் அது அவனை தூக்கி விடக்கூடிய மேடையா அல்லது அவனுக்கு தூக்கு மேடையா என்று தீர்மானம் செய்பவர்களே ரசிகர்கள் தான் அல்லவா? மறுக்க முடியுமா? அது கடைசியில் நடுவில் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணினா தான் மக்களை போய் சேரும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியில் போய் சேர வேண்டிய இடம் அதுதானே, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சரி, சதாசிவம் ஐயா அவங்க வந்து சொன்னபடி தான் எம்எஸ் அம்மா பாடினாங்கன்னு சொல்கிறாங்களே, நான் ரெண்டு கதை சொல்கிறேன், நடந்த கதை. எம்எஸ் அம்மா சுமார் ஒரு 15 நாட்கள் ஒரு கீர்த்தனத்தை உரு ஏற்றி மெருகு ஏற்றி 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 ஐயாட்ட போய் பாடி காட்டுவாங்களாம். அவர் சொல்வாராம், இதை வீட்டில் பாடுன்னு வரோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பரம ரசிகர்களின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சதாசிவம் ஐயா இருந்ததுனால தான் எம்எஸ் அம்மாட்டேருந்து அந்த தேனானவுக்கு வந்தது. அது உள்கதை தெரியணும். எம்எஸ் அம்மாவுடைய குரு யார் எல்லாருக்கும் தெரியும், செம்மங்குடி சீனிவாச ஐயர். அவங்கள்ட்ட பெருங்காலம் கற்றுக்கிட்டாங்க. ஒரு முறை கச்சேரியில் குரு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் சதாசிவம் ஐயா உட்காந்துருக்கார். அம்மா சங்கராபரணம் ஆரம்பித்தாங்க. இப்படி சாந்தம் தமிழ் ஆனந்தமாக ஆரம்பித்தாங்க. இப்படி போயிட்டு இருந்தது. எங்கள் ஐயாவுக்கு எங்கள் குருவுக்கு பிடிச்ச மாதிரி நான் பாடணும், நல்லா கவனிக்கணும், எங்கள் குருவுக்கு பிடிச்ச மாதிரி பாடணும்னு அவங்களுக்கு ஆசை. சதாசிவம் ஐயா ஒரு 2-3 நிமிஷம் பொறுத்தார். கடல் போல் ஜனங்கள் வந்திருக்காங்க, இவங்க குருவுக்காக பாடணுமா, அது வீட்டில் பாடலாமே குருவுக்கு பிடிச்ச மாதிரி, ஜனங்களுக்கு பிடிச்சதுன்னா பாடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்ன பண்ணார், கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பார் இல்லையா, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அப்படி தூக்கினாராம். அப்படின்ட்டாங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக் மேலே போடணுன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜனங்களுக்கு இதுதான் போகணும், நல்லா கவனிக்கணும். அப்போ ஜனங்களுடைய பல்ஸுங்கிறத பார்த்து 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 இவங்களுக்கு இது கொடுத்தாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா சங்கராபரணம் 3 நிமிஷமும் பாடலாம், 3 மணி நேரம் பாடலாம், 3 நாள் பாடலாம், 3 யுகமும் பாடலாம். ராகங்கள்லாம் தெய்வங்கள். ஆனால் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன, ரசிகர்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கணுங்கிறது
ஐயா சொன்னது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு முக்கியமான கதையை சொன்னேன். அப்புறம் மன்மத லீலையை வென்றார் உண்டோனார். எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த காலத்தில் காதலன் கூட எந்த கதாநாயகனும் கூட லவ் சாங் பாடும்போது கூட கர்நாடக மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கானேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொலிட்டிக்கலாக பாடுவாங்களோ, சுப்பிரமணிய சுவாமி சொன்னாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தரம் எலெக்ஷன் வர சமயத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பாடினேன், அருள முதை பருக அம்மா அம்மாயன். நிறுத்துங்க நிறுத்துங்க, நாங்கள் இது ரெண்டு ஆஃபீஸில் ஓடி வந்துட்டாங்க, ரெக்கார்டிங்கில் பாடாதீங்க, அம்மா அம்மான்னு வரக்கூடாது சார், ரூல் வந்து. அட, நான் என்னையா பண்ணுறது, சரி வேறு ஒரு பாட்டு, உலகத்திலே ஊர்லேயும் இல்லாத பாட்டு, தீட்சிதரே போட்டு மறந்து போன ஒரு பாட்டு எடுத்து பாடி விட்டுருவோம் அப்படின்னு இதை பாடுங்க. வீரகனுமதே நமோ நமோ, நிறுத்து, நமோ நமோன்னு நரேந்திர மோடி. என்னடா பாம்பா போச்சு, இப்படி எனக்கும் ஒரு அனுபவம் உண்டு, எந்த பாட்டை தான் பாடுறது. ஆனால் ஒன்று, ஆல் இண்டியா ரேடியோவில் உட்காந்து அங்கே சுற்றி ரெக்கார்ட் பண்ணுறாங்களே, அந்த நாலு பேருக்காக பாடுறோம், இதை கேட்கக்கூடிய 40,000 பேர்களுக்காக தான் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம், ரசிகர்களுக்கு தானே பாடுறோம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவங்களுக்கு தெரியும் எல்லாம், இருந்தாலும் நாங்கள் சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அவங்க பாருங்கள், அவங்க கலைஞர் எல்லாம் சரி, ஒரு ஜிம்மா கலர் கூட ஒற்றுமையாக இருக்குங்கிறாங்க, ரசிகர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க மேடை இல்லையே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வர என்ன, ஒரு கலைஞன் எப்பயுமே பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எந்த கலையிலையும் ஒரு பர்ஃபெக்ஷனை யாராலையும் அடைய முடியாது. ஒரு தம்புரா இருக்குது, ஒரு மேதை ஒருத்தர் சொன்னார், தம்புரால் இருக்கக்கூடிய நாலு தந்தியும் சுருதி சுத்தமாக சேர்த்தால் நிச்சயமாக ஒரு தந்தி அறுந்து விடும்னர். அவ்வளோ ப்ரெசிஷன் முடியாது. அப்போது ஒரு கலைஞனுக்கு திருப்தியே ஏற்படாமல் அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அவனோட வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் பெருமிதமும் உயர்வு உணர்ச்சியும் அவனுக்கு ஏற்படுத்துவது யார் என்றால், ஐயா ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் இல்லையா? அந்த ரசிகனுடைய பங்கு பார்த்தீங்களா? என்னோடய வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா, நான் முதல் முதல்ல கச்சேரி பண்ணோன்னு ஒரு அம்மா ஓடி போய் கறந்த பால் கண்ணலோடு பசும்பால் கறந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, இன்றைக்கி என்னால் மறக்க முடியல. அப்போ நான் கேட்டேன், என்ன இப்படி கஷ்டப்பட்டு பால் கொண்டு வந்துருக்கீங்க, எங்களுக்கு சங்கீதம்ங்கிற பால் வேணும்னா சந்தான கோபாலங்கிற பசு நல்லா இருக்கணும் நாங்கள், என்ன ரசனை உள்ள அப்படி நாங்கள் அவங்களெலாம் செல்லமாக சீராட்டி பாராட்டி ரசிகர்களால் வளர்ந்த கலைஞர்கள் நாங்கள். இன்னொரு ரசிகர் இருக்கார் கேரளாவில், அவர் எப்படின்னா, கொரியரில் வந்துக்கிட்டே இருக்கும் மருந்து, வந்துக்கிட்டே இருக்கும் அரிசி திப்பிலி கண்டந்திப்பிலாம் போட்டு. என்ன ஐயான்னு கேட்டேன், உங்கள் தொண்டை என்றைக்கும் கட்டாமல் இருக்கணும்னு, என்னுடைய தொண்டை என்னும் ஆண்டவன் கட்டி போட மாட்டான்னுட்டேன், என்னுடைய தொண்டு இருக்கிறதே அதனை கட்டி போட மாட்டான். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுட்டு சார் ரசிக்கணும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, சரியா சொல்லலையோ, என் தொண்டை கட்டுவதற்கட்டும் நான் இசை தொண்டு செய்கிறேனே அதை கட்டாமல் இருப்பான் ஆண்டு. இப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை சொன்னேன், அது நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக திரும்பியும் சொல்லுறதுக்கு ரெடி, சங்கதிகளை மாற்றி திருப்பி போடுவோம். அந்த மாதிரி ரசிகர்களுக்காகவே நம்ம இருந்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரசனை. இப்போது ரசிகருங்கிறாங்க இல்லையா, ரசம்னா என்ன, ஜூஸ் டேஸ்ட். சம்ஸ்கிருதத்தில் ரசனா அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் சொல்கிறாரு, பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம், ராமரசத்தை அருந்துவாயாக ஏ நாவேங்கிறார். நல்லா கவனிக்கணும், அந்த ரசனைங்கிறது பொதுவாக காதில், இசையை பொறுத்த மட்டும் காதில் வாங்கி உள்ளுக்குள்ளே இறக்குறோம் ஆத்மாக்குள்ளே, அப்படி சொல்லலை அவர். இந்த நாக்கு செய்ய வேண்டிய வேலையை உண்ண வேண்டியது, பேச வேண்டியது, அப்படி சொல்லலை. இந்த ராம நாமத்தை நன்றாக அருந்து நாவேங்கிறார். இடத்தையே மாத்துறாரு, எல்லா ஐம்புலன்களும் ரசிக்க வேண்டியவைடா அப்படிங்கிறார். பாரதி என்ன சொல்கிறாரு, செந்தமிழ் நாடெனும் போதி நீலே இன்பத்தேன் வந்து பயிது காதி நீலே சொல்கிறார்ல, செந்தமிழ் நாடுன்னு சொன்னாக்க என்னோடய நாக்கு தானே இனிக்கணும், அப்படி பார்த்தா காதில் தேன் வந்து பாயுதுங்கிறார். இப்படி ஐம்புலன்களும் இசையை நுகர வேண்டும்,
என்ற ஒரு பெருநோக்கோடு அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் நம்ம நல்ல ரசிகர்களாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் கச்சேரி மேடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சிவாஜியா நல்லா பாடிட்டுருக்கார், இனிமையாக பாடினார். இந்த பக்கவாதிய கலைஞர்கள் ஒருத்தருக்கொத்தர் ரசிக்கலைன்னா என்ன ஆகும்? இசைக்கலை, இசையை வளர்ப்பது, ரசனைங்கிறது அங்கேயே மேடையிலே புருவாகும். ஒரு கச்சேரி பாடினங்க வயலின்காரர் தேன் மாதிரி வாசிப்பார்னு நினச்சி கூப்பிட்டு அவர் தேள் மாதிரி கொட்டுறார். சரி, அவர் தான் இப்படி இருக்கார், என் பக்கத்தில் மிருதங்க வித்வானை ஒரு நல்ல சங்கதி போட்டுட்டு அவர் ரசிக்க மாட்டாரான்னு திரும்பி பார்த்தா அடுத்த சங்கதி பாடினா தெரியும் செய்தி அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்ருக்கார். இப்படி இருக்கிறவங்களோட கச்சேரி பண்ண முடியுமாங்க? ஒத்தருக்கொத்தர் கொடுத்து வாங்கி ரசனையோட எல்லைக்கு போய் ரசிகர்களோட மனசை ரொப்பி நிரம்பி வழிந்து ஆனந்தத்தினால் அவர்களுக்கு வீட்டிற்கு போகணுன்னு அகமகிழ்வு கிடைக்க வேண்டும், ஆனந்தம் கிடைக்க வேண்டும், சாந்தி கிடைக்க வேண்டும். இதற்காக தானே ஐயா சங்கீதமே இருக்குது. வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கோல் இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்கள்? இசைக்கு என்ன கோல்? இப்படி வச்சுக்கலாம், ரசனை என்னும் ஊற்று ரசிகன் என்னும் ஒரு பேராற்றை உண்டாக்கி அது ரசனை என்னும் கடலிலே கலப்பதுதான் இசை பயணத்தின் முடிவு. என்னுடைய பேச்சின் முடிவும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த விதத்திலே நான் என்ன சொல்லிவிடுகிறேன் என்றால், ஒரு ரசனை என்பது இல்லாமல் இப்போது நல்லா ஒரு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுங்க, இப்போது அசோக் ரமணி ஐயா பேசினாங்க, அதை நான் எவ்வளோ ரசித்தேன்னு தெரியுமா? அந்த ரசனையின் அடிப்படையில் தான் அவங்கள ஒட்டியோ வெட்டியோ நான் பேச முடியும். ஒத்துக்கிறீங்களா? இப்போது முதல் ரோவில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய அங்க சரியைகள் அவங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு எங்களுடைய கச்சேரி இருக்குது. அது ஒரு பெரிய ரகசியம். அதனால் இனிமேல் முதல் ரோவில் வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறவங்க சொல்லிட்டார் இன்னைக்கு. ஆமாம், எந்த ரோவில் வேணாலும் உட்காந்துங்க, இந்த ரோவில் உட்காரதா இருந்தாக்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க உட்காரணும். கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி கிரிட்டிக் மாதிரி ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க எப்படி அங்கேருந்து வரும்? வர வேண்டியது வராது. இன்று இன்னும் எனக்கு பிரமாதமாக பேச போகிறவங்களாம் பின்னாடி வந்திருக்காங்க. அது மாதிரி என்னுடைய ரசிகர்கள் பற்றி ஒரு முக்கியமான ரெண்டு மூணு சொல்லலைன்னா விட்டு போயிடும். இன்றைக்கி ஒரு அம்மா வந்திருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்களே, அவங்களே பெரிய பாடகி, என்ன கோவை மாநகரத்தில் ஒரு பெரிய பாடகி, அவங்க டி கே ரங்காச்சாரி சிஷ்ய. ஆனால் தினமும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு அம்மா, உங்களுடைய இசையை நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு அம்மா அப்படின்வாங்க. எங்கள் அம்மாவை நான் எழுந்து ரொம்ப நாளாச்சு, இந்த இசை தான் அந்த ரசனை தான் எனக்கு இன்னொரு தாயை பெற்றுக்கொண்டிருக்கு என்ற ஒரு புண்ணியமான நினைவோடு ரசனைக்கு எல்லை கட்ட முடியாது என்றாலும் ரசனையின் உயர்வினால் கலைஞன் உயர்கிறான் என்ற ஒரு நல்ல முடிவினை நாம் எதிர்பார்த்து அவங்களும் பேசட்டும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், கொடுத்து அவங்களும் பேசணும். ஆனால் முடிவு என்னன்னு பார்க்கும்பொழுது ரசிகனாக பிறந்து கலைஞனாக பரிணமித்து அந்த ரசனையுள்ளே அவன் மூழ்கி ஒரு முழுமை அடைகிறான், அதுதான் கலைஞரின் இசை பயணம் என்பதில் எந்த இருவேறு கருத்தும் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. ரசிகனுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது, அவனால்தான் கலைஞன் ஆட்டுவிக்கப்படுகிறான். அதில் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்துத்தான் என்னுடைய பாட்டு கச்சேரியே போகும் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அது ரகசியம் மட்டுமில்லை, அவருடைய தொழில் நுணுக்கத்தையும் சொல்லியிருக்கார். ஆக நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, அங்கிருந்து என்ன வருதோ அதை வாங்கி கொண்டு தான் இங்கிருந்து புறப்படுகிறது அப்படின்னு சுருக்கமாக தானே, அங்கிருந்து வருகிறதை வாங்கி கொண்டு இங்கிருந்து புறப்படுகிறது. இங்கிருந்து புறப்படுவதை அவர்கள் எவ்வளவாக வாங்கிக் கொள்கிறார் என்பதை அங்கிருந்து வருகிற ஒலிகளிலிருந்து இங்கிருந்து தெரிந்து கொள்கிறேன். அப்படி இப்படி போட்டு அப்படி மாற்றினாலும் சரி, அப்படி போட்டு இப்படி மாற்றினாலும் சரி,
ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். அதுக்கு கோவை தாய் அவர்களை பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கம். அவங்க முன்னாடிலாம் நாங்கள் இந்த கத்துக்குட்டிகள் பேசுகிறோம் என்பதில் எங்களுக்கு ஒரு பெரிய பணிவான ஆசை. அதை சொல்லிட்டேன், வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு தெரிஞ்சது மூணு பேர் நான் சொல்லிட்டேன். முன்னாடி நிறைய பெரியவர்கள்லாம் இருப்பாங்க, தெரியாதே நான் என்ன செய்வேன். ஆனால் அதை நல்லா அறிமுகப்படுத்தி பிரமாதப்படுத்திட்டாங்க. ரசிகர்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத திரும்ப திரும்ப சுற்றி அதுக்கு உதாரணங்கள்லாம் காட்டி எம்எஸ்எம் வாழ்க்கையிலேருந்து காட்டி நிறையவா பேசியிருக்கார். இப்போது நம்ம சுசித்ரா அம்மா கொஞ்சம் கடினம்தான் இல்லை, ரொம்பவே கடினம்ன்றாங்க. பயப்படாமல் பேசுங்க. மேடையில் வீற்றிருக்கும் அற்புத கலைஞர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ மேடையில் வீற்றிருப்பவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கலையை வளர்த்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிச்சயமாக ஐயா அவரை பற்றி சொல்லும் பொழுது நான் கத்துக்குட்டின்னு சொன்னார் கிடையாது, அவர் தமிழ் சொத்து பெட்டி. ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் கருவிலேயே உருவாராம். அது கருவில உருவான பின்பு அந்த கலைஞன் அந்த கலையை எப்படி வளர்த்துக்கிறாருங்கிறது படிப்படியாக பார்க்க முடியும். ஒரு ஒரு படியாக இருக்கு. முதல் படி தாய் என்பவள், ரெண்டாவது படி தந்தை என்பவன், மூன்றாவது படி குரு என்பவர், இன்னும் சில படிகளில் பார்த்தா கூட படிக்கிற சக மாணவர்கள். இப்படி இத்தனை படிகளை இவர்கள் தாண்டிய பின்பு கலையை வளர்த்து கொண்டு கலைஞன் என்று ஆகி மேடையில் அமர்ந்த பின்பு வருபவர்களே ரசிகர்கள். இதில் கலையை வளர்க்கறதுல எந்த இடத்துல ரசிகர் வந்திருக்கார் சொல்லுங்க. கலையை வளர்த்துன்றதுக்கு அப்புறம் மேடையில் உட்காந்ததுக்கு அப்புறம் வரவங்க தான் ரசிகர்கள். கடைசி ஒரு பார்ட் அதுதான் ரசிகர்கள். கலையை கத்துக்கும் பொழுது ரசிகர்கள்ங்கிறவங்க எங்க வராங்க கிடையாதே. ஒரு பாட்டு இருக்கு, கலையே என் வாழ்வின் திசை மாற்றினாய் நீ இல்லையே நான் இல்லையே, கலையே என் வாழ்வில் திசை மாற்றினாய். இந்த பாட்டு இருக்கு, இந்த பாட்டு நாயகன் நாயகி பார்த்து பாடுற மாதிரி இருக்கு, கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து. ஆனால் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கதாநாயகனும் சரி கதாநாயகியும் சரி கலை தான். அந்த கலையை எப்படி வளர்ப்பது, எப்படி இதில் புதுசு புதுசாக பண்ணுறதுன்னு தான் யோசிப்போம். இப்போது மேடையில் பெரியவர்கள் எல்லாம் பேசினாங்க, நான் வயதில் ரொம்ப சின்னவ, இருக்கிறதுலேயே நான் தான் குட்டி அங்கே. அதனால் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ஐயா சொல்லும் பொழுது நமக்கு சொன்னார், நிறைய விஷயங்கள் ரசிகர்கள் உட்காந்தா தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று கேட்குறேன், இவர் மட்டும் கலையை ஒழுங்காக வளர்த்துக்கலனா ரசிகர்கள் வருவாங்களா? கலைஞன் அவர்களுக்குள்ள இருக்கிற கலையை ஒழுங்காக வளர்த்துட்டா தான் ரசிகன் வருவாங்க, இல்லைனா ரசிகர்கள் வரமாட்டாங்க. வந்தவர்களும் கலைஞருவாங்க. அதே போல கலை அப்படிங்கிறது இவர் சொல்லும் பொழுது கலைஞன் 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 பேசினார். இப்போ டாபிக் என்ன, கலையை வளர்க்குறதா கலைஞனை வளர்க்குறதா? கலையை வளர்ப்பது யாருங்கிறது தான் டாபிக். கலைஞனை பரிமளிக்க செய்வது ரசிகன், கலையை வளர்ப்பது கலைஞன். பேர்லயே இருக்கே கலைஞன் தானே இருக்கு, கலையை வளர்ப்பதுனால தான் அவன் கலைஞன், இல்லைனா வேற ஏதாவது பேர் இருந்திருக்கும் இல்லையா? சொல்லே கலைஞன் தானே அமைஞ்சிருக்கு. ஒரு கலைஞன் நினைத்தால் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அவரிடத்திலிருந்து சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த கிரியேட்டிவிட்டிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் ரசிகர்கள் கொடுப்பது.
உதாரணமாக எடுத்துக்கலாம், திரை இசைக்கு போனோம்னாக்க சில காலங்களுக்கு முன்னாடி ஜி ராமநாதன் சாரோட இசை ஒரு விதமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாக்க எம்எஸ்வி சாரோடது ஒரு விதமாக இருந்தது. ராஜா சார் வரும்பொழுது ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் அப்படி இருந்தது. இன்னைக்கு ரஹ்மான் சார் யந்திரன் காலத்தில் பார்த்தா 8D மியூசிக்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் மியூசிக்கில் வந்து நின்றுருக்கு. இது எல்லாம் ரசிகர்களால் கிடையாது, கலைஞர்கள் புதுசு புதுசாக யோசித்து பண்ணுறதுனால தான் இந்த கலை வளர்ந்தது. இல்லாட்டி எப்படி இந்த 8D எல்லாம் வந்திருக்க போகிறது? அதே போல் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னா அதுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு யாருமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அவனுடைய அறிவு மேன்மையை கொண்டு நிறைய கண்டுபிடிச்சு பண்ணணுங்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இசை சங்கீதம் என்பது ஒரு அறிவியல், சங்கீதம் என்பது ஒரு விஞ்ஞானம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கலைஞன் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் ரசிகர்களும் வரமாட்டார்கள், கலையும் வளராது. கலைஞன் வளர்க்காததுனால நான் சொல்றது, உடனே ரசிகர் வரலங்கிறதுனால கலை வரலன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எத்தனையோ கலைஞர்கள் அங்கீகாரம் இல்லாமல் இருக்காங்க, ரசிகர்கள் வரது கிடையாது, ஆனால் அவர்கள் கலையை வளர்க்கவில்லை என்று ஆயிடுமா? ஒன்றுமே கிடையாது. சந்தான கோபாலன் சார் இங்கே இருக்கார், நான் யூஎஸ் போயிருந்தேன். ஒரு குழந்தை ரொம்ப அழகாக பாடினா, விவ்ருத் பிரசன்னான்னு பேர். ஃபஸ்ட்டு கேட்டேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுறியேப்பா, நீ யாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டேன். நான் நெய்வேலி சந்தான கோபாலன் சார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒரு கலைஞனால் தான் இன்னொரு கலைஞனை உருவாக்க முடியும். ஒரு கலைஞன் நினைத்தால்தான் தான் கத்துண்டதை ஒரு 100 பேருக்கு மேலே சொல்லி கொடுத்து அவர்களுக்குள்ளே கலையை வளர்த்து அதன் பிறகு இந்த கலையை முழுக்க வளர்க்கறதுக்கு என்னென்ன பொறுப்புகள் உண்டோ அது எல்லாத்தையும் பண்ணுறது. இப்போ சந்தான கோபாலன் சாருக்கே இங்கே கூட்டம் வருதுன்னா எதுக்கு வருது? அவர் கலைஞனாக இருக்கிறதுனால தான் கூட்டம் வருது, இல்லைன்னா கூட்டம் வருமா அவருக்கு? மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாரும் ஒரு ஒரு வித கலைஞர்கள் தானே. அதே போல் அசோக் ரமணி சார் சொல்லும்பொழுது ரொம்ப அழகான பாயிண்ட், குருமுகமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். இன்றைக்கி டெக்னாலஜி நமக்கு கிடச்சிடுது, அதை வச்சுட்டு நம்ம இருக்கிறத கேட்டு கேட்டு ஏதோ பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையாக கலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் குருமுகமாக போய் கற்றுக்கணும். திருமூலர் சொல்லும்பொழுது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குருமுகமாக உட்கார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் பொழுது, அவர்களோடையே இருக்கும் பொழுது கலை வளருகின்றது. இன்னைக்கு இந்த ஒரு டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியல, நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இதெல்லாம் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது ரசனை. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கேட்டே கற்றுக்கிறேன், ஆனால் வளர்க்கணும்னு முடிவு பண்ணி நான் குரு கிட்ட தான் போகணும். ஆக அந்த குரு என்பவன் கலைஞனாக இருக்கின்றார். இந்த ரசிகர்கள் அப்படின்னு வரும்பொழுது நான் ஒரு கச்சேரி பாடப்போனேன். அந்த கச்சேரியில் நிறைய பாட்டெல்லாம் பாடினேன், ரொம்ப ரசித்தாங்க ஒருத்தர். கடைசியில் நேராக வந்து நின்னார், சரி நான் குறையொன்றுமில்லை தான் கேட்க போகிறாருன்னு நினச்சேன். ஏன்னா வழக்கமாக எங்கே கச்சேரி பாடினாலும் அந்த பாட்டு வந்து கேட்டுடுவாங்க, குறையொன்றுமில்லை பாடுங்கன்னு. அவர் வந்து நேராக என்கிட்ட கேட்டார், மேடம் எவண்டி ஒன்றை பெத்தான் பாடுங்க. நான் நினச்சிட்டேன், எவண்டா ஒன்றை பெத்தான், கர்நாடக இசை கச்சேரி போயின்னு இருக்கு, நேராக வந்து எவண்டி ஒன்றை பெத்தான் பாடுங்க அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ இந்த ரசிகரை பார்த்து நான் பீதி அடையிறதா, அடுத்து என்ன பாடுறது, இந்த மாதிரி எத்தனை கலைவரங்கள் உண்டாருது தெரியுமா? அதே போல் எங்கள் பாட்டி பெரிய ஹர்கதா மேதை தஞ்சாவூர் ஸ்ரீமதி டி ஆர் கமலாமூர்த்தி அவர்கள் ஒரு சமயம் கதை பண்ணினாங்க. அவங்க கதை பண்ணும்பொழுது பீமன் பற்றி ஒரு கதை ஒன்று வந்தது, கஜகௌரி விரதம்னு ஒரு கதை. அதில் வந்து என்னாகும், பீமன் வந்து வழி, அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் அப்படி நடக்கிறது, மண் உருண்டை ஒன்று உருட்டி போடுறார். அந்த கௌரவர்களுடைய அம்பாள் கிளம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மண்ணை உருட்டி போட்டுட்டார். அதுக்கப்புறம் அந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஒரு ரசிகர் கடைசியாக வந்து கேட்டாராம், அம்மா கதை பிரமாதமாக பண்ணினீங்கம்மா, ஆனால் அந்த பீமன் உருட்டி போட்ட மண்ணுருண்டை என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரசிகர்கள் வரும்பொழுது இது கலையை வளர்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியலை. நம்மளால் கலையை எப்படி வளர்த்துக்க முடியும்? பழைய காலத்தில் பொண்ணு எடுக்க போவாங்க,
பொண்ணெடுக்க போகும்பொழுது என்ன கேட்பாங்க? பொண்ணுக்கு பாட தெரியுமா, சங்கீத ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அந்த பொண்ணை வச்சு கச்சேரி பண்ணுறதுக்கு 1000 ரசிகர்களை வர வைக்கிறதுக்கா? கிடையாது. கலை எண்ணமும் கலை வளர்த்து கொள்ளும் எண்ணமும் ஒரு பெண்ணுக்கு இருந்தது என்றால் குடும்ப பாங்கோடு அவள் இருப்பாள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்காகத்தான் அந்த சங்கீதம் அத்தனை அவர்களுக்கு, அதாவது பண்பையும் சேர்ந்து வளர்த்து கொடுப்பது தான் இந்த கலையின் ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அடுத்தாப்பில் எடுத்துக்கலாம். இப்போ சந்தான கோபாலன் சார் எம்எஸ் அம்மா அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கலைஞனால் மட்டும்தான் முடியும். அதான் எம்எஸ் அம்மா சாருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, சாரி மாற்றி சொல்லிட்டேன், எம்எஸ் அம்மா சாருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, இது ஒரு கலைஞனார மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு ரசிகன் வந்து கலைஞனுக்கு வளர்த்து கொள்வதற்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. ஒரு கலைஞனால தான் கலைஞனுக்கு வளர்த்து கொள்வதற்கான ஆலோசனையை கொடுக்க முடியும். இன்னும் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் அந்த ஒரு ஒரு பாட்டும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்க கலைஞர்கள் அவர் சொன்னார், வாடாமலரே தமிழ் தேனேன்னு ஒரு பாட்டு இருக்கு, வாடாமலரே தமிழ் தேனே முக்காரி ராகத்தில். இந்த முக்காரி ராகம் அப்படி இருக்குது அப்படிங்கிறதோ எல்லாருக்கும் போய் எப்படி தெரிஞ்சது? அந்த கலைஞன் அதை சுத்தமாக போட்டதுனால தெரிஞ்சது. அந்த கலைஞர் தனக்குள்ளே அந்த முக்காரியை வளர்த்துட்டதுனால அவ்வளவு நல்லா வந்தது. முக்காரியே தெரியாமல் இப்போ வர பாடல்கள் மாதிரி என்ன ராகம் என்ன தாளம் எதுவுமே தெரியாமல் இருந்தால் எப்படியாருது? ஏன் இப்படியாச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நிறைய பேர், ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தானே கொடுக்க முடியும். அப்போ ரசனைங்கிறது கலையை வளர்க்குறதா இல்லை கலையை கம்மி பண்ணியிருக்கா? இன்னைக்கு தேதியில் திரை உலகத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு உணர்றது. ஒரு ஜீராமநாதன் சார் இசை இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு சொல்ல முடியுமா? பாடினா, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே இருக்கே. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம எடுத்து சொல்லிட முடியுமா? எடுத்தா வாய்தரி கொலவரி கொலவரி டி. ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி, கலையை அங்கேயே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப யார் கலையை வளர்த்துருக்கிறது? இதுல கலைஞர்கள் அவர்கள் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் சிவா அண்ணா பத்தியோ சந்தான கோபாலன் சார் பத்தியோ அசோக் ரமணி அண்ணா பத்தியோ சொல்றோன்னா, ஏன் அவர்கள் பெரும் கலைஞர்களாகவும் மகான்களாகவும் கருதப்படுகின்றார்கள்னா, காம்ப்ரமைஸ் இல்லாத மியூசிக் கொடுத்ததுனால தான். அப்படி ஒரு சங்கீதத்தை அவர்கள் தனக்குள்ளே வளர்த்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எங்கே இந்த ரசிகர்கள் வருது? வாய்ப்பே கிடையாது. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மேயர்ஸ் மே கம் அண்ட் மேயர்ஸ் மே கோ பட் டவுன் கிளர்க் கோஸ் ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், ரசிகாஸ் மே கம் ரசிகாஸ் மே கோ பட் தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட் வில் கோ ஆன் ஃபார் எவர். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் கலை நிலைத்து நிற்கும், எப்போதும் இருக்கும். அதான் அவங்க கடைசியாக சொன்னது. ரசிகர்களை பற்றி ஒவ்வொரு விதமான ரசிகர்களை எல்லாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்க, இவங்க எப்படி வளர்க்க முடியும் என்பதையும் சொன்னாங்க. அதில் இவங்ககிட்டே ஒரு ரசிகர் வந்து ஒரு பாட்டை கேட்டிருக்காரு பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட தேர்ந்த ரசிகராக இருப்பார் அவர், அவர் எப்படியா வளர்க்க முடியும்? அடிப்படை இதுதான். அவரால் எப்படி கலை வளரும், அவரால் எப்படி அதை வளர்க்க முடியும் என்பதை ரொம்ப நாசுக்கா இடையிடையே ரெண்டு மூணு பாட்டுகள் அழகாக பாடுனாங்க. நிறைய என்ன போய் ஒரு யோசனை அங்கே யோசிச்சிருக்கோம், இப்படி பாடமாவது விட்டுருக்கலாமே அப்படின்னு. இது எதுக்கு இந்த ஆளுகள்லாம் இடையில உட்காந்துருக்காங்க? இல்லை கேட்குறதுல ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாட்டை கேட்டு மயங்காத யார் இருக்க முடியாது. கேட்டு கிருகிருக்கத்தானே வேண்டியிருக்கு. அதே ரொம்ப ஒழுங்காக செஞ்சு நல்ல செய்திகளை உள்ளே தூக்கி போட்டு இந்த கட்சியை கொஞ்சம் அப்படி ஆட்டங்கான வச்சு அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குல்ல, செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போது இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னா அப்போதான் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சுபஸ்ரீ தனியாக செலவு இருக்காங்களே, அவங்களுடைய மனசுக்குள்ளே ஏன்னா அவர் நல்ல ரசிகர் விமர்சகர்,
அப்படின்னா இந்த பேச்சை கேட்டுட்ட ஒருப்பாடு அவங்களுக்கு பொறுக்கலை, ஏதாவது செய்தாகணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. நம்ம தடையாக இருக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை என் நாவில் தமிழ் கடவுள் குடியிருக்க வேண்டி அவையில் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை சொல்லி, மற்றும் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், ஆன்றோர்கள், பேச்சாளர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லி, கொஞ்சமாய் அமர்ந்திருக்கும் கலைஞர்களை விட அதிகமாய் கூடியிருக்கும் ரசிகர்களுக்கு என் அடுத்த வணக்கத்தை சொல்லி. ஓ, அப்படி வர்றீங்களோ? மெஜாரிட்டி பார்க்கணும் இல்லையா? பள்ளி கல்லூரி நாட்களில் மேடை பேச்சுகள்லாம் போகும்போது பாரதிக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஒரு பெரிய படையாக கிளம்பி போவோம், கல்லூரி கல்லூரி கல்லூரியாக ஒரு பேச்சு போட்டி விடாமல். அன்றைக்கெல்லாம் நான் ஏங்கிய நாட்கள் உண்டு. ஒரு முறையாவது பாப்பையார் தலைமையில் ஒரு நடக்கும் பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சு, ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு முகவுரையாவது கொடுக்க கிடைக்காதான்னுட்டு இன்றைக்கி இந்த மேடை அமைத்து கொடுத்த சசிகிரனுக்கும் கர்நாடிகாவுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். முதல்ல சில உளறல்களுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நான் என்னுடைய ஒரு உரைக்கு வரேன். எதுக்கு எதுக்கு உளறல்களுக்கு? அப்படி ஒன்றும் தெரியலையே. இல்லை அது வருது, இந்த வருது பாருங்க. இதில் அவங்க வந்து ஒரு உதாரணம் சொன்னாங்க ஐயா. இவங்களுடைய மாணவர் விவருத் பிரசன்னாவை வந்து சந்தித்தாங்க. நீ யாருடைய ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டால், நான் வந்து சந்தானகோபாலனுடைய ஸ்டூடெண்ட் சொன்னேன். கலைன்னா கலைஞன், ஒரு கலைஞன் தான் இன்னொரு கலைஞனை உருவாக்குகிறான். தவறு. ஒரு கலைஞன் தான் கற்ற கலையை மற்றவருக்கு தருகிறான், பரிசாகவோ சிக்ஷையாகவோ. அந்த கலையை அந்த கலைஞன் மேலும் மேலும் போஷித்து மேடையில் அமர்ந்து பாடும்போது அந்த கலை போஷிக்கப்பட்டதா, அது வர்ணனைக்கு உரியதா, அது பாராட்டுக்குரியதா என்று சொல்வதற்கு ரசிகர்கள் வேண்டுமா வேண்டாமா? கலைஞன் மட்டும் உருவாய் என்ன பிரயோஜனம்? கலைஞன் உருவாவதற்கு வேணால் காரணம் இன்னொரு கலைஞனாக இருக்கலாம். ஆனால் அந்த கலைஞனின் கலை மென்மேலும் வளர்வதற்கு நாலு ரசிகர்கள், அவர்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக தேவை. நான் ஒரு ஆர்கனைசரியா நான் சொல்கிறேன். நான் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசர். நம்ம வருஷம் வருஷம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நிறைய ஆர்டிஸ்ட்டை நாங்கள் கூப்பிடுறோம். ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது எப்படி மேடை வரைக்கும் வராங்க? பிறந்த உடனே எல்லோரும் பாட்டு கற்றுக்குறாங்க, நிறைய பேர் பாட்டு கற்றுக்குறாங்க. ஒரு கலைஞன் எப்போ மேடைக்கு வரான்? முதல்ல வீட்டில் பாடுது. அம்மா அப்பாவுக்கு என்ன பாடின என்ன பாடினாலும் நல்லா பாட்டு தான். ஆஹா, என் பிள்ளை சூப்பராக பாடுது, பிரமாதமாக பாடுது, அப்படியே கொண்டு பாட்டு கற்றுக் கொடுங்க. பாட்டு கற்றுக் கொடுக்குற இடத்துல சுற்றி கேட்குற நாலு பசங்களில் இந்த அஞ்சு பசங்களில் இவன் ஒருத்தன் நல்லா பாடுறான், இவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு குரு சொல்வார். அந்த அஞ்சு பேர் ரசித்தாங்களா? அடுத்த ஸ்டெப், ஒரு சின்ன மேடை, வீட்டில் ஒரு கல்யாணம், எங்கள் வீட்டு குழந்தை பாடும், ஒரு நூறு பேர் உட்காந்துருக்காங்க, நூறு பேர் கைத்தட்டுறாங்க, அதில் ஐம்பது பேர் வந்து பிரமாதமாக பாடுற கண்ணா, நீ நல்லா மேடை ஏறி பாடலாமே, அது அந்த கலைஞனோட அடுத்த ஸ்டெப்பு. போய் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறான், ஒரு சின்ன சபாவில் பாடுறான், பெருசாக அந்த பேரை பற்றி யாருக்குமே தெரியலை, நாங்களே பட்டிருக்கோம், சின்ன புது கலைஞன், நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் சபாலெல்லாம், அட்வர்டைஸ் பண்ணால் ஒரு ஐம்பது பேர், நூறு பேர், நூற்றி ஐம்பது பேர் வருவாங்க. அந்த 150 பேர் கேட்டு அந்த கலையை ரசித்து கைத்தட்டி அந்த 150 பேர் வெளியே போய் இன்னொரு 300 பேர்கிட்ட சொல்லி அந்த கலைஞன் அடுத்த மேடைக்கு பாடும்போது 500 ஆகி அந்த 500, 1000 ஆகி அந்த 1000, 2000 ஆகி அந்த கலைஞன் பரிமளித்து 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 மேலே போகிறானா இல்லையா? அந்த கலையை வளர்க்க யார் கை கொடுத்தது? அவன் கலை, ஒரு கலைஞன் கலையை வளர்ப்பதுங்கிறது அவனுடைய கடமை. அதில் என்ன பெருமை? அதுதான் அவங்க வேலை. கலைஞனோட வேலை என்ன? உங்களுக்கு கொடுத்துருக்கிற கலையை நீங்கள் வளர்த்துக்கங்க, அதை விட என்ன வேலை? அதை விட்டுட்டு அதுக்கு என்ன ரசிகர்கள் ஹெல்ப் பண்ணும்? ரசிகர்கள் என்ன எப்போ எப்போ தெரியுமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? உங்கள் கலையை வளர்க்குற கடமையை நீங்கள் தவறி உங்கள் கலையை நீங்கள் கொச்சையாக நினைத்து அல்லது தவறாக பயன்படுத்தி சின்சியாரிட்டி குறைவாக நீங்கள் மேடையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ரசிகன் குறைய 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 உங்களுக்கு உரைக்கும் உங்கள் கலைக்கு நீங்கள் செய்யும் சேவை சரியில்லை என்று. அதுதான் நீ கலையோட கலைஞனுடைய கடமை. கலைஞனோட கடமை அது. நீ கலைஞனோட கலை வளர்க்குறது வந்து அது ஏதோ ஒரு இது மாதிரி சொல்லக்கூடாது, வேலை மாதிரி சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். யுனெஸ்கோவில் வந்து நமக்கு ஒரு சென்னை நகரத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு.
உலக நகரங்களில் வந்து சென்னையை வந்து கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஃபார் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே சென்னை மாநகரத்தை வந்து கல்ச்சுரல் கேபிட்டலாக சொல்கிறதுங்கிறது இந்தியாவுக்கே பெருமை. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப காலர் தூக்கி விட்டுக்கணும். இந்த பெருமை அங்கே நடக்கிற இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற 500 கலைஞர்கள் இவர்களுக்காகவா கொடுக்கப்பட்டது? அந்த கலைஞர்களுக்காக வழங்கப்பட்ட அங்கீகாரமாக அது? 500 கலைஞர்கள், 50 கலைஞர்கள், 100 கலைஞர்கள் காலகாலமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 20 வருடங்களாக சென்னையில் அந்த டிசம்பரில் மியூசிக்கல் டூரிசம் அப்படின்னு ஒன்று இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சென்னைக்குள்ளே வந்து போகும் ஆட்களின் அளவு 1000 இன்று 500,000 உயர்ந்திருக்கிறது. அந்த 500,000 யாரு? அந்த 500,000 ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் இந்த கலையை இங்கு பேசி அங்கு பேசி இன்டர்நெட் மீடியா டிவின்னு சொல்லி 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 இல்லாட்டா அமெரிக்காக்காரனுக்கு எங்க சார் காதல விழும்? அவனுக்கு எப்படி தெரியும்? அதானே சொல்லறதுக்கு நம்ம வேணும் இல்லையா? சொல்லறது தான் நம்ம ரசிக. நான் ரசிகர்களுடைய கடமை என்ன அப்படின்னா, ஒரு கலைஞனை பரிமளிக்க வைப்பதும், அந்த கலைஞன் தன் கடமையை தவறும் போது நீ கடமையை தவறுகிறாய், நீ உன்னுடைய உன்னுடைய ஏனில நீ மேலே போல, நீ சொயின்னு கீழே போயின்னு இருக்கேன்னு காட்டுறதே அந்த ரசிகர்கள் தானே. அந்த உந்துதலை, இந்த ஸ்டேட்டஸை சென்னைக்கு வாங்கி தந்தது கலைஞர்களுக்கு ஒரு பங்கு, நான் ரசிகர்களுக்கு 500,000 பங்கு. ஒன்றும் இல்லையா, நம்ம கலைன்னு நம்ம பொதுவாக பேசலனாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு எல்லாமே கல் தான், ஒரு சாதாரண கல் கிடைக்குது. அந்த கல்லை வந்து ஒரு சிற்பி பார்க்குறான், அவனுக்கு அது அவன் கை வந்த கலை அவன் செதுக்கிறான், ஒரு நல்ல ஒரு சிலையை செதுக்கிறான். அந்த சிலையை ஒரு மண்டபத்தில் விட்டுட்டு போயிடுறான். அந்த மண்டபத்தில் அந்த சிலையை பார்க்குற ஒரு ரெண்டு பேர் வந்து ரசிக்கிறாங்க, ஆஹா சிலை அழகாக இருக்குது, இந்த மண்டபத்தில் கொஞ்சம் உள்ளே வைப்போங்கிறான். மண்டபத்தை உள்ளே வைக்கும் போது அதை ஒரு 10 பேர் வந்து பார்க்குறான், இந்த சிலைக்கு வந்து ஒரு தெய்வீக கலை இருக்குது, இதை கோவிலில் கொண்டு வைப்போங்கிறான். அந்த கோவிலுக்குள்ளே கொண்டு வைக்கிறான். கோவிலுக்குள்ளே வர்ற 1000 பேர் அந்த சிலைக்கு இருக்கிற தெய்வீக அழகை பார்த்துக்கு, அதுக்கு ஆடை உடுத்தி ஆபரணங்கள் உடுத்தி அதை வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே வைக்கிறார்கள். கர்ப்பகிரகத்துக்குள்ளே வைக்கும் போது அது விக்ரமாகி தெய்வமாகிறது. இந்த கல்லை சிலையை தெய்வமாக்கியது கலையா அல்லது கலையை போஷித்த அந்த ரசிகர்களா? இவ்வளவுதான் இதே தான் இசைக்கும் பொருந்தும்னு நான் சொல்றேன். இசைக்கலை ஒருத்தரிடம் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வாங்கின வரம், உண்மைதான். அவங்க பாட்டெல்லாம் பாடி காட்டினாங்க, எனக்கு தொண்டை சரியில்லை, இல்லாட்டா நானும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாடி காட்டிடுவேன். நம்மெல்லாம் பாடக்கூடாதுங்க. இல்ல பரவாயில்லையா, அவங்களுக்கு கலை வரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொலை வரி கூட இருக்கு. இப்போ இந்த வந்து நம்ம எம்ஜிஆர் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரத ரத்னா புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களை நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை விட சிறந்த கலைஞர்கள் நம்ம பார்த்துருக்க முடியாது. பல விஷயங்களை கலையால் சாதித்தவர், மக்கள் சக்தியை கலையால் உருவாக்கியவர், இசையால். அவருடைய இசை சொல்லாத புரட்சியே கிடையாது, அவருடைய இசையால் திருந்தாத உள்ளங்கள் கிடையாது, அவருடைய இசை சொல்லாத போதனை கிடையாது. அந்த இசையை கேட்டு வளர்ந்தவர்கள் தான் அவர். அவரே என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமான்னார். அப்படிதாங்க ஒரு படத்துல பாடுறாரு, அவருக்காக இன்னொருத்தர் பாடுறாரு. ஆமா, அதான் வாலியா எழுதி எம்ஜிஆர் பாடினாலும் உண்மை அதுதானே? உண்மை, உண்மை, உண்மை. ஒரு கலைஞன் தனக்கு முதல்ல தானே ரசிகனா இருக்க வேண்டாமா? கண்டிப்பா. தன் கலையை தானே ரசிக்காதவன் எப்படி மற்றவன் ரசிக்கிற மாதிரி எடுத்துட்டு போக முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு கலைஞை தானே ரசித்து தான் போஷித்தால் தான் அடுத்தவர்களுக்கு அதை கொண்டு கலையாய் சேர்க்க முடியும். எல்லாருமே, நான் போன முறை இந்த சென்னையில் இந்த பட்டிமன்றம் நடந்தப்ப எல்லாருமே சிந்து பைரவி படத்தை ஒரு இசையை சார்ந்த படம்ங்கிறதுனால எல்லாரும் மேற்கோள் காட்டினாங்க. நானும் இங்கே ஒரு சின்ன ஒரு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்த சிந்து பைரவி படத்தில் ஒரு சீன் வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே அசோக் ராமணி சார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். இந்த கச்சேரி கேட்கும் போது வந்து நாடகத்தை பற்றி பேசுகிறாங்க, யாருமே கச்சேரியை கவனிக்கிறது இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு. உண்மைதான், அந்த காட்சியிலையும் அதுதான் வரும். அந்த கலைஞர் என்ன பாடுறாங்கிறது புரியாமல் அந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க வேறு வேறு வேலைகளை பார்க்குறாங்க. ரெண்டு பேர் கதையை பற்றி பேசுகிறாங்க, ரெண்டு பேர் நெக்லஸை பற்றி பேசுகிறாங்க, ஒருத்தர் பேப்பர் படிக்கிறார், ஒருத்தர் கொரட்டை விட்டு தூங்குறாரு. அப்போ அந்த மேடையிலேருந்து ஒருத்தர் எழுந்து
ஐயா நீங்க பாடுறது இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி பாடணும் இன்னும் பல ரசிகர்களை சேரமே. அந்த நிமிஷம் அந்த கலைஞனின் கர்வம் அதை ஒத்துக்கொள்ள தவறினாலும் ஒரு ரசிகை தானே சுட்டி காட்டினால் இதை நான் ஏன் சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைக்காம அந்த கலையை வளர்த்து அடுத்த ஸ்டேஜில் ஒரு மீன் பிடிக்கிறவன் வந்து ஐயா நீங்க பாடினது அர்த்தம் போய் எங்களுக்கு புரிஞ்சுது எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி ஒரு பூமாலையை கொடுக்குறானே, அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச மன சந்தோஷத்துக்கு ஈடு வேற ஏதாவது இருந்திருக்க முடியுமா? இந்த மாதிரி யார்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஐயா, நீங்கள் நல்லா தான் நல்ல பால் கறந்து விற்கிறீங்க, நல்ல டீத்தூள் வாங்குறீங்க, ஏலக்காய் போடுறீங்க, இஞ்சி போடுறீங்க, ஆள் இல்லாத கடையில் யாருக்கு எட்டி ஆத்துறீங்க? கடையை எதுக்கு ஏற்றுறது? அதானே கடை எதுக்கு திறந்து வைக்கிறது? நீ ஓட்டுறதுக்கு? ஆமாம். ஆக ஒரு கலைஞனின் கடமையை அவனை கடமையை செய்ய மிகவும் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது அப்படின்னு பார்க்கறது நம்ம ரசிகனை பார்க்குறோம். நிறைய எழுதி வச்சுனே எல்லாம் மறந்து போச்சு. இப்போ பல கலைகள் சொன்னாலும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு கலைஞனுக்குள்ள கலை வந்து பல காலமாக அவன் வந்து கற்றுக்கிறான்னு சொன்னாங்க. பல காலமாக பல விஷயங்களை கேட்டு பல பல குருக்கள் கிட்டே போய் பல பேர்கிட்ட கேட்டு கலையை வளர்த்துக்கிறான். கலை சேர 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 அது வந்து ஒரு ஒரு ஊற்று மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே தேக்கிக்கிட்டே போகிறான். தேக்கி வச்ச கலையை வெளியே விடாவிட்டால் கர்நாடகா தேக்கி வச்ச காவேரி மாதிரி தான், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நாங்கெல்லாம் மண்ணு தான் சார், ரசிகர்கள்லாம் மண்ணு தான். அவங்க சொன்னாங்கல்ல உங்களுக்கு இது தெரியுமா தெரியுமா? தெரியாது, நாங்கள் மண்ணு தான். இந்த மண்ணில் அந்த தண்ணியை ஓட விடுங்க, கொஞ்சம் புல்லும் புலவும் விளையும் பாருங்க, விளையும் சார், விடுங்கன்ற அந்த மாதிரி விடுங்க. ஏன்னா நீங்கள் தேக்கி வச்ச கலையை பல பேருக்கு கொண்டு சேர்ந்து அதை பிரயோஜனமாக கலையாக மாற்றுங்கள் அப்படின்னு தான் சொல்ல. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன். பாபநாசம் அசோக்ரமணி சார் பேசும்போது சொன்னார், ஒரு அரங்கம் எங்கேயோ இருக்குது எனக்கு தெரியாது சார், உங்களுக்குலாம் தெரியுமோ எனக்கு தெரியாது, அங்கே வந்து பாட்டு முடிஞ்சோடனே கையை தட்ட மாட்டாங்களாம், கடைசி பாட்டு முடிஞ்சோடனே தான் எழுந்து கை தட்டுவாங்களாம். எல்லாம் சரி, நான் கேட்குற கேள்வி, நீங்கள் இந்த வருஷம் பாடுறீங்க ஒரு பாட்டுக்கும் கை தட்டலை, கடைசி பாட்டுக்கு எழுந்து கைட்டுறாங்க, இந்த வருஷம் நீங்கள் பாடும்போது அந்த கடைசி பாட்டுக்கும் கை தட்டலைன்னா உங்களை அடுத்த வருஷம் கூப்பிடுவாங்களா? உங்களுடைய அங்கீகாரத்தை நிர்ணயிப்பதே ரசிகர்கள் என்று ஆனபோது அந்த அங்கீகாரத்தை வந்து உங்களுக்கு வழங்கும் ரசிகர்கள் உங்கள் கலையை பரமளிக்க செய்கிறார்களா இல்லையா? கூட்டம் குறைஞ்சதுன்னா ஒரு பயம் வருதா இல்லையா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும், ஏன் இன்னைக்கு சரியாக வரல, இன்னைக்கு நான் என்ன சரியாக பண்ணலை, அடுத்த கச்சேரியில் நான் சரி பண்ணுறேன்னு செஞ்சு அதை ஒரு வீராப்பாக எடுத்துகிட்டு செய்யலைன்னு சொல்லி எந்த கலைஞரையாவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கூட்டத்துக்காக பாடலை, நான் எனக்காக பாடுறேன்னு சொல்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் பாடுவாங்க. என்னைக்கு சபை ஏறி மக்களை சந்தித்து கலையை பரப்பணும்னு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்களும் இவங்களும் வேற கிடையாது, இந்த திரை கிடையாது, இங்கே குறுக்க திரை கிடையாது, திரையை விளக்கிட்டா இந்த கலையும் அந்த ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து சங்கமமாய் போவது தான் கலை. அந்த கலை பரிமளிக்க இந்த ரசிகரின் கைத்தட்டல் இல்லாவிட்டால் அந்த கலை வெறும் ஒரு கை ஓசைதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கலை பரிமளிக்க வேண்டும் என்றால் ரசிகரின் கைதட்டு வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அது ஒரு கை ஓசையாக போய்விடுமே தவிர இருகை ஓசையாக ஒலியாக இருக்காது. அவங்க விமர்சகர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி பேசுவாங்க அப்படின்னா ஒரு பேச்சாளர் கோயம்புத்தூரில் உருவாகி இருக்கார், ரொம்ப அனாயாசமாக பேசுகிறாங்க, கொஞ்சம் எம்ஜிஆர்கிட்ட கத்திருக்காக நினைக்கிறேன். நல்ல நல்ல பேச்சு, அவங்க சொல்லுகிற முறை இருக்கு பாருங்க, தன்னுடைய செய்தியை எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ, ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்தை அடித்தால் போல நறுக்கு தெரிச்ச மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. நல்ல பேச்சாளர் தான், நல்ல பேச்சாளர் தான், சொல்ல தெரியணும் இல்லை, சொல்ல தெரியலைனாலே கொஞ்சம் கடினம்தான். கூட்டம் குறைஞ்சா என்ன ஆவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இந்த பக்கத்தில் சுஜித்ரா வந்து உபன்யாசகர், அவங்க வந்து பாட்டு கச்சேரி நடத்தி சொல்லி கதை சொல்ல வந்திருக்கும்போது 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அப்போ இவங்க என்ன கேட்பாங்க, விளம்பரம் பண்ணேடா
நான் வர்றேன்னு சொன்னேடா கேப்பாங்களே அப்படின்றத அது ரொம்ப நாசுக்கா பேச்சு அப்படி போகணும் அவ்வளோ நாசு ரொம்ப நம்ம சுவைக்கிற மாதிரி பல செய்திகள் எடுத்து போட்டு எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா எங்கள் பாங்கதிக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குன்றதுக்காகத்தான் அதை எடுத்து சொன்னேன் ஏன்னா பாரதி இப்போ ஏற்கனவே தயாராகிருக்கணும் சரியாக தயாராகிருக்கணும் ஆனால் இப்படி கேட்குறாங்க கூட்டமே இப்போ வரலைன்னு வச்சுக்கோங்க நம்ம கதி என்ன ஆகும்னு ஒரு கேள்வியை போட்டுவிட்டாங்க அது என்னையும் தான் இடிக்குது உங்களையும் தான் இடிக்குது சரி பார்ப்போம் வாங்க பாரதி அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் ஐயா அவர்களே மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே அரங்கத்திலே இருக்கின்ற மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற எங்கள் மதுரை கம்பன் கழகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு முன்னால் இசையால் அத்தனை பேரையும் கட்டி போட்ட விஜய் சிவா அவர்களே மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற சசிகிரண் அவர்கள் உள்ளிட்ட கர்நாடகாவை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களே அரங்கத்திலே கூடியிருக்கின்ற பெரியவர்களே இளைஞர்களே குழந்தைகளே எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம் எனக்கு முன்னாலே பேசிய சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன் சிக்கலாவில் இருக்கு அவருடைய பேச்சை ரசிக்க ரசிக்கத்தான் நல்ல பேச்சை வழங்குகிற ஒரு கலைஞன் இருக்கிற போதுதான் ரசிகனுக்கு அங்கே இடமே உண்டு அப்படி ஒரு கலைஞன் இல்லை என்றால் அந்த ரசிகன் வரவேண்டிய தேவை இல்லை என்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே வலுப்பட்டது அந்த வலுப்படுத்துதலுக்கு காரணமான சுபஸ்ரீக்கு என்னுடைய நன்றி என்ன கொஞ்சம் வில்லங்கமா பேசியிருக்காங்க இந்த மேடையில் டீத்தூள் நல்லா இருக்கு பால் நல்லா இருக்கு ஆளே இல்லைன்னா யாருக்குமா நீங்க டீ போட்டு டீ கடை வைப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க சுபஸ்ரீ சங்கீதம் டீ கடை அல்ல டீ ஆற்றுவது வித்வானுடைய வேலை அல்ல என்ன பேசுறீங்க நீங்க ஒரு டீ வேலை எவ்வளவு 10 ரூபாயா 20 ரூபாயா அது இப்ப ஜிஎஸ்டி இருக்கு ஜிஎஸ்டி வேற இருக்கு அப்போ நீங்க டீ கடை வைக்கிற மாதிரி மியூசிக்க பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு டீக்கு விலை வச்சு ஜிஎஸ்டி போடுற மாதிரி ஒரு வித்வானுக்கு விலை இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம் அது விலை மதிப்பு இல்லாத விலை மதிப்பு இல்லாதது சார் ஒரு கலைஞனுக்கு அவன் நாத வெள்ளத்துக்குள்ளே புகுந்துட்டான்னா எதிரில் ஆள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சார் கிடையாது இங்க இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும் இங்க இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் தெய்வமாக இருக்கிறாரே நாத பிரம்மம் திருவையாறின் வீதிகளிலே அவர் அந்த நாதத்தை மீட்டிக் கொண்டு நடந்த போது எத்தனை ரசிகர்கள் அப்ளாஸ் அடிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டாமா பாடினாரு எத்தனை ரசிகர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு அன்னைக்கு புண்ணியம் அவர்களை எண்ணிக்கொண்டு அவர் பாடவில்லை அவர் வெறும் தெரு வீதிகளிலா நடந்தார் நாத வெள்ளத்திலே மிதந்தார் அவர் உண்மையான கலைஞனுக்கு பக்தியும் கடவுளும் தான் அவனுடைய கருத்திலே இருக்குமே தவிர ரசிகர்கள் எத்தனை பேரு முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவர் காலை ஆட்டுறாரா கை அசைக்கிறாரா எதுவும் தெரியாதவன் தான் முழுமையான கலைஞன் அப்படிப்பட்ட கலைஞர்களால் தான் கலை வளர்ந்திருக்கிறது என்ன பேசுறீங்க நீங்க ஒரு கல் இருக்குங்க அதை ஒரு சிற்பி தெய்வ சிலையாக வடிவமைக்கிறார் சுபஸ்ரீ சொன்னாங்க கேட்கவே இனிமையா இருந்தது தெய்வ சிலையாக வடிவமைக்கிறார் அதை ரெண்டு பேர் பார்க்குறாங்களாம் இதை கொண்டு போய் இங்கே வைக்கலாமேன்றாங்களாம்
இன்னும் நாலு பேர் வராங்களா, இன்னும் அஞ்சு பேர் பார்க்குறாங்களா, இதை கொண்டு போய் கோவிலில் வைக்கலாமேன்றாங்களா, இன்னும் நூறு பேர் வராங்களா. எனக்கு என்ன பயம்னா, நம்ம ஊரில் சில பேர் இந்த கலையை பார்த்துட்டு இதை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சா ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க. அப்போ விக்கிரகத்தினுடைய மதிப்பு பார்க்கிறவர்களினுடைய எண்ணிக்கையில் இல்லை, அந்த சிற்பி இருக்கிறானே மா கலைஞன், அவனுக்கு தெரியும் எந்த கல்லை சிற்பமாக்க வேண்டும், எந்த கல்லை கோவிலின் படிக்கட்டாக வேண்டும் என்று சிற்பிக்குத்தான் தெரியும். அதனால் தான் அவன் கலைஞன். பார்க்கிறவர்களினுடைய எண்ணிக்கையை வைத்தா சாநித்தியம் வருகிறது தெய்வ சிலைகளுக்கு. தெய்வ சிலைகளுக்கு என்று உள்ளே இருக்கிற சாநித்தியத்தை சிற்பி கொண்டு வர, சுபஸ்ரீ சிற்பி கொண்டு வர. அவருங்க அப்புறம் பேசுறாங்க, என்னை தெரியுமா, நான் ரசிகன் அப்படின்னு எம்ஜிஆர் பாடலியா அப்படின்ன உடனே, அதுக்கு தான் எங்க நடுவர் வேணும். டிஎம்எஸ் என்ற அபாரமான கலைஞன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு ரசிகர்கள் இந்த அளவு வளர்ந்திருக்கவே முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க எம்ஜிஆர் பாட்டு சொன்னீங்க, நான் சிவாஜி படம் பாட்டு சொல்றேன். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும் என்று சிவாஜியினுடைய வாயசைப்புக்கு டிஎம்எஸ் பாடுகிறாரே, அதுதான் சங்கீதம், அதுதான் சங்கீதம். அப்படி ஒரு கலைஞன் நமக்கு கிடைத்தது நம்முடைய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனும் கே வி மகாதேவனும் எம் எஸ் விஸ்வநாதனும் நம்முடைய திரைப்பட உலகத்துக்கு கிடைத்தது ரசிகர்களுக்கான பெரும் பேர். அந்த கலைஞர்கள் நம்மை கௌரவித்தார்கள். அந்த ரசிகர்களுக்காக அந்த கலைஞர்கள் இல்லை, அந்த கலைஞர்கள் இருந்ததனால் ஆட்சி மாற்றங்கள் இந்த மாநிலத்திலே ஏற்பட்டது என்று சொன்னால், சுபஸ்ரீ பேசும்போது சொல்றாங்க, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, கொஞ்சமாக கலைஞர்கள் இருக்காங்க, மெஜாரிட்டியை பார்க்கணும் இல்லையான்றாங்க. வாஸ்தவமான பேச்சு. மெஜாரிட்டியை பார்த்து ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நாம் பட்ட பாடெல்லாம் தெரிஞ்ச பிறகும் இன்னும் அப்படித்தான் போட போகிறோம். மெஜாரிட்டி இருப்பதனாலேயே ஒன்று புனிதமாகி விடாது, மெஜாரிட்டி இல்லாததனால் ஒன்று பவித்திரத்தை இழந்தும் விடாது. கலை என்பது பாடுகிறவனுடைய ஆத்ம வெளியிலே நடக்கின்ற ஒரு பயணம், அவனுடைய ஆன்மாவின் வெளியிலே அது நடக்கிறது. சுபஸ்ரீ சொல்றாங்க, அவன் முதல்ல குழந்தையா இருக்கும் போது அப்பா அம்மா சொல்லுவாங்களா, இவன் நல்லா பாடுறான், ரெண்டு ரசிகர்கள். குருட்ட கூட்டிட்டு போறாங்க, அஞ்சு பேர்ல இவன் நல்லா பாடுறான், அங்கே நாலு ரசிகர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கலைஞனுடைய பயணம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு குழந்தை நல்லா பாடுறான், பாக்கி நாலு குழந்தைய விட அவன் நல்லா பாடுறான்னா அந்த நாலு பேரை விட அவன் அதிகமாக உழைச்சிருக்கான்னு அர்த்தம். உன்னுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு? பாக்கி நாலு குழந்தைகள் தெருவில் விளையாடுங்க, அந்த விளையாடுகிற சத்தம் இந்த குழந்தையினுடைய காதில் விழும். இருந்தாலும் விளையாட போகக்கூடாதுன்னு பாட்டுவாதியார் வருவார்னு உட்கார்ந்துருக்கான் பாருங்க, கட்டுப்பாடோடு. அந்த தியாகத்தில் தான் ஒரு கலைஞனுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. என்ன பேசுறீங்க நீங்க? கலைஞன் முதல்ல பாடுறான்னா 150 பேர் வராங்களா, அப்புறம் 500 பேர் வராங்களா, அப்புறம் 1500 பேர் வராங்களா. அதை விட சுபஸ்ரீ சொன்னதில் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க ஐயா. அவங்க சொல்கிறாங்க, மியூசிக்கல் டூரிசம் என்று எப்படி இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறது, 500,000 ரசிகர்கள் வருவதனால் தானே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது. எனக்கு ஒன்றே ஒன்று தான்மா புரியல, 500,000 ரசிகர்கள்லாம் வராங்க, ரொம்ப சந்தோஷம், அது ஏம்மா என்ஆர்ஐயோடைய பசங்க காசு கொடுத்தா அவங்கள மாத்திரம் பாட வைக்கிறாங்க? என்ன வளருகிறது? 500,000 பேர் வந்தால் கலை வளர்ந்துருமா? ஆத்மார்த்தமாக பாடுகிற ஒரு வித்வானனுடைய கலை திறத்துக்கு முன்னால் 500,000 பேர் வந்தாலும் ஒன்று தான், 1,000,000 பேர் வந்தாலும் ஒன்று தான். இருப்பவர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களினால் கலை எந்த நாளும் வளராது, எந்த நாளும் வளராது. அவர் அவங்களுக்கு முன்னாடி நெய்வேலி சார் பேசினார், மறுக்கலாமான்னு தெரியல, மகா மேதை அவர். இவ்வளவு நல்லா அவர் பேசுவாருன்னு தெரிஞ்சா நான் யோசிச்சிருப்பேன் பட்டிமன்றத்தில் அவருக்கு எதிராக பேசுறதுக்கு. மிகச்சிறப்பாக பேசினார். ஆரம்பத்திலேயே சொன்னார், அந்த அணியில் இருக்கிறவங்களுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு அப்படின்னாரு. எங்கள் முகம்லாம் கறி பிடிச்ச பெட்ரோமாக்ஸ் மாதிரி இருக்கு, நாங்கள் என்ன செய்யறது? அதுக்கு தான் அசோக் ரமணி சார் கூட அங்கே போய் அந்த இடத்துல பேசி பார்த்தார், ஒருவேளை முகம் இன்னும் பிரகாசமாக தெரியுங்க. ஒன்றும் இல்லை சார், லைட் அங்கே கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை.
அவர் சொன்னாரு, அவர் வெளிநாடுகள்ல போய் பார்த்தால் பாபநாசம் சிவன் ரசிகர் மன்றம்னு தானே வச்சிருக்காங்க. ரசிகர் மன்றம் தானே இருக்கு சார். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஜுஜிபி மேட்டர். இது ஜுஜிபி ஜுஜிபி. ரசிகர்கள்லாம் சேர்ந்து மன்றம் வச்சா ரசிகர் மன்றம்னு தான் வைப்பா. டாக்டர்கள்லாம் சேர்ந்து அசோசியேஷன் வச்சா டாக்டர்ஸ் அசோசியேஷன் வைப்பா. வக்கீல்கள்லாம் சேர்ந்து அசோசியேஷன் வச்சா லாயர்ஸ் அசோசியேஷன் வைப்பாங்க. வித்வான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை நிறுவினால் கர்நாடகா என்று பெயர் வைப்பார்கள். ஓ, அது அவங்க வச்சது தானா? யார் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை வைக்க? இது ஒரு பெரிய பாயிண்ட்மா, நீங்க சொல்லலாமா சார்? ஓ, உங்களுக்கு அப்புறமா வரப்போறவர் சொன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லலாமா. அவர் தத்ரூபமா சில காட்சிகளை சொன்னார். அந்த காட்சிகளை நேரில் பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர் சொல்லும் போது எங்களுடைய மன கண்களிலே பார்த்தோம். எம்எஸ் அம்மா சங்கராபரணத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க. செம்மங்குடை சார் கீழே உட்காந்து வாக்கிங் ஸ்டிக்கை இப்படி தூக்கி காட்டுறார். உடனே கீழே பாடிட்டு இருந்தவங்க மேல் ஆக்டேனுக்கு போனாங்கன்னு சொல்லி அந்த காட்சியை அவர் சொன்னார். அப்போ ஒரு குருவாக இருக்கிறவர் ரசிகர்களினுடைய எண்ணத்தை சதாசிவம் சார், சரி கரெக்டா இருக்கா? இப்போ சதாசிவம் சார் அதை தூக்கி காமிச்ச உடனே தன்னுடைய அந்த மேல் ஸ்தாயில போய் அவங்க பாடினாங்க என்று அவர் சொன்னார். அந்த காட்சி என்னுடைய மனசுலேயே இருந்ததுனா, இந்த தூக்கி காண்பித்த பிறகு சங்கீதத்தினுடைய ஸ்தாயி மாறுறதை நீங்களாம் எங்க பார்த்துருக்கீங்க? வெஸ்டர்ன் மியூசிக்ல அதுதான் உயிர் நாடி. வெஸ்டர்ன் மியூசிக்ல அந்த மியூசிக் கண்டக்டர் என்று ஒருவர் இருப்பார். நம்ம பஸ் கண்டக்டர் கிடையாது, மியூசிக் கண்டக்டர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் அந்த சங்கீத ப்ரோக்ராமினுடைய உயிர். அவர் தான், அவர் அப்படி கையை தூக்கினா அப்படி போகணும், இப்படி இறக்கினா இப்படி போகணும். நீங்கள் எல்லாம் ஒன்று பார்த்துருக்கீங்களா? வெஸ்டர்ன் மியூசிக் கான்சர்ட் எதுக்கு நீங்கள் போனாலும் த மியூசிக் கண்டக்டர் ஆல்வேஸ் ஷோஸ் இஸ் பேக் டு தி ஆடியன்ஸ். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? தன்னுடைய முதுகை அவர் ஆடியன்ஸுக்கு காமிச்சிட்ருப்பார். நாம என்ன நினைப்போம், கலைஞன் ரசிகனை நேர பார்க்கணும்னு. ஆனா வெஸ்டர்ன் மியூசிக்ல ரசிகனுக்கு முதுகை காட்டி கொண்டுதான் அவர் அந்த பாடத்தை அந்த பாடலை தொடர செய்வார். ஏன்னா ரசிகர்கள் ஒன்று விரும்புகிறார்களே, இங்க சங்கீதத்துல காம்ப்ரமைஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரசிகர்களுக்கு முதுகை காட்டுகிற பழக்கம் வெஸ்டர்ன் மியூசிக்ல உண்டு. எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது என்பதுதான் கலையினோட வளர்ச்சி. நான் சுபஸ்ரீயையும் நெய்வேலி சாரையும் பார்த்து கேட்கிறேன், அடுத்து வர ராஜா சாரியும் கேட்கிறேன். ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு, காலையில் 5:30 ஒரு சேவை. ராமானுஜர் காலத்திலிருந்து அதுதான் வழக்கம். 5:30 உடனே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு, பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 5:30 வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இந்த 5:30 சேவையை 7:30 மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சா என்ன ஆகும்? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க 7:30 இன்னும் கஷ்டம், 8:30 வச்சா பஸ் கரெக்டாக இருக்கும், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு டான்னு ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ரசிகர்களுக்காக அல்லது பக்தர்களுக்காக சேவையினுடைய நேரத்தை ஸ்ரீரங்கம் கோயில் எப்படி மாற்றாதோ அப்படித்தான் ஒரு உண்மையான வித்வான், ஒரு கலைஞன் ரசிகர்கள் கேட்கிறார்களே என்பதற்காக சங்கீதத்தை கீழே இறக்கிவிட மாட்டார். அப்படி பாடின கலைஞர்களால் தான் சங்கீதம் வளர்ந்திருக்கிறது, அப்படி பாடினவர்களால் தான் வளர்ந்திருக்கிறது. ஆல் இண்டியா ரேடியோவில் தனியாக பாடுறமே எதற்காக? இவ்வளவு பேர் கேட்க வேண்டும் என்பதற்காக என்று அவர் சொன்னார். ஒத்துக்கொள்ளுகிறேன். கேட்பதற்கு யாருமே இல்லை என்றால் நீங்கள் பாட வருவீர்களா என்று சுபஸ்ரீ கேட்டார். ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால் நீங்கள் பேசுவது எல்லாமே சபை மேடைகளில் பிரபலமாக இருக்கிற வித்வான்களை பற்றி மாத்திரமே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிச்சத்துக்கே வராத லட்சோப லட்சம் கலைஞர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். எந்த சபா செக்ரட்டரியின் திருஷ்டியும் மேலே விழாத ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கலையை வளர்க்கவில்லையா? வளர்த்தார்கள். எப்படி? அடுத்து வர தலைமுறைக்கு தன்னுடைய அத்தனை சொத்தையும் கொடுத்து கொடுத்து கலையை வளர்த்தார்கள். மோகமுள் என்ற நாவலை ஜானகிராமன் எழுதினார். டி ஜானகிராமனுடைய நாவலிலே வருகிற கதாநாயகன் பாபு இருக்கிறானே, ஒரு பாடகன் அவன். பாபு ரங்கண்ணாவிடம் போய் பாட்டு கற்றுக்கொள்ள போகிறான். ரங்கண்ணா மகா மேதை. முதல் கேள்வி ரங்கண்ணா பாபுவை கேட்கிறார், நீ எதுக்காக பாட்டு கற்றுக்க வர, எதுக்கு கற்றுக்க வர? பாபுவுக்கு பதில் சொல்ல தெரியல. ரங்கண்ணா சொல்றார், கச்சேரி பண்ணணும்ன்ற ஆசையில் கற்றுக்க வந்தேன்னா அப்படியே ஓடி போயிடு. பாபுவுக்கு பதில் சொல்ல தெரியல. ரங்கண்ணா சொல்றார், முதல் கச்சேரிக்கு ஜரிகங்க வஸ்திரம் போட்டுக்க தோணும்,
ரெண்டாவது கச்சேரிக்கு ஏதேதோ பழக்கங்கள் வந்து சேரும். இது எல்லாம் சங்கீதத்துக்கு பிடிச்ச சத்ருடாப்பா. ஞானத்துக்காக கற்றுக்கணும்னா இங்கே வா, இல்லாட்ட வராத என்று ரங்கண்ணா சொல்லுகிறேன். கச்சேரிக்கு வருவது ஒரு பெரிய சேவை, பல லட்சம் ரசிகர்களை குளிர்விக்கிற மகிழ்விக்கிற வேலை, அதை நான் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் அது ஒன்றுதான் வித்வத்துக்கான மெஷர்மெண்ட்னு சொல்லிடாதீங்க. எந்த விதமான வெளிச்சமும் தன்மேல் விழாமல் தன்னுடைய ஆத்மாவினுடைய சுக அனுபவத்துக்கு மாத்திரமே பாடி சென்ற கலைஞர்கள் அத்தனை பேர் இங்கே உண்டு. முத்துசாமி தீட்சிதர் ஏன் காசிக்கும் திருவையாற்றுக்குமாக ஏன் அலைந்தார், ஏன் அலைந்தார்? அங்கே போய் முகர்ந்து கொண்டு வந்த ராகங்கள் இங்கே வந்தது. அவரினுடைய கிருபையினால் தான் செஞ்சுருட்டி இன்றைக்கு இத்தனை தேவகானமாக நமக்கு ஒலிக்கின்றது, இல்லையா? அவர் போய் எட்டயபுரம் மண் மழையே இல்லாமல் இருக்கிறதே என்று அமிர்த வர்ஷினியை பாடினார். மழை பொய்த்து கொண்டு அங்கே கொட்டியது என்று சொன்னால் அது அந்த சங்கீதத்தினுடைய சக்தி, இல்லையா? எதிரில் எவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க முத்துசாமி தீட்சிதருக்கு, எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு அமிர்த வர்ஷினி அப்படி அமைஞ்சிருக்குமா? ரசிகர்கள் முக்கியமில்லை, கலையை தன்னுடைய ஆத்மாவுக்கு கடவுள் கொடுத்த கடமையாக நினைத்த கலைஞர்களால் தான் இது வளர்ந்திருக்கிறது. நான் என்னோட கேட்கிறேன் உங்ககிட்ட, திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைக்கு முன்னால் நாதஸ்வரம் என்கின்ற இசை என்ற கருவியினுடைய மகிமையை யார் கண்டுபிடித்தார்கள், யாருக்கு தெரியும்? சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார், கர்நாடக இசை ஏன் வளர்ந்தது? ஒவ்வொரு கோவிலையும் சுவாமி புறப்பாடு நடக்கும். நான் சொல்றது அந்த காலத்துல ஒவ்வொரு கோவில்லையும் சுவாமி புறப்பாடு. உற்சவர் வெளியே வர்றது ராத்திரி 10 மணிக்கு வருவார், திரும்ப கோயிலுக்குள்ள போறது 4 மணி. நடுவுல இருக்கிற அத்தனை மணி நேரமும் 4 வீதியைத்தான் கடவுள் சுத்தி வந்திருப்பார். 4 வீதியும் சுத்தி வர இவ்வளவு நேரமா என்றால் நாதஸ்வர கச்சேரி நடக்கிறதையா? சுவாமியே போகாம அங்கே நின்று கேட்டு கேட்டு தான் சார் போவாங்க. அந்த நாதஸ்வர கலைஞனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தீர்களா? 2.5 கிலோ சார் ஒரு நாதஸ்வரம் வெயிட், ஒரு நாதஸ்வரத்தினுடைய வெயிட். அந்த 2.5 கிலோ இருக்கிற நாதஸ்வரத்தை தூக்கி கொண்டு அவர் அத்தனை மணி நேரம் அங்கே நடக்கிறார். நடக்கிறாரா? இல்லை, நாதத்தை நாத வெள்ளத்தை இந்த மண்ணுக்கு பாய்ச்சுகிறார். பக்கத்தில் தவில்காரன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? நாதஸ்வரத்தோட வெயிட் 2.5 கிலோ, நான் தவிலினுடைய வெயிட் 5 கிலோ, அதை தூக்கி கொண்டு அத்தனை மணி நேரமும் நின்று ரசிகர்களினுடைய காதில் தேனை பொழிந்தார்கள். ரசிகர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அது இறைவனுக்கு செய்யப்படுகிற படைப்பு என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அதை செய்தார். கேட்க கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள், அவ்வளவுதான். சார் கர்நாடக சங்கீதம் ஏன் வளர்ந்திருக்கிறது? புது புது உத்திகள் வந்தன. வயலின் என்பது நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்டா? கர்நாடக சங்கீதத்தினுடைய இன்ஸ்ட்ருமெண்டா அது, இல்லையே. முத்துசாமி தீட்சிதரனுடைய பரம்பரையில் வந்த அவரனுடைய தம்பியின் மூலம் கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வரப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின். இதை ஒரு கலைஞன் தான் செய்திருக்க முடியுமே தவிர ரசிகன் ஒரு நாளும் இதை செய்திருக்க முடியாது. மாண்டலின் ஸ்ரீனிவாசன் அந்த மாண்டலினில் கமகங்களை கொண்டு வர முடியும் என்று நமக்கு நிரூபித்த போது சங்கீத உலகம் ஸ்தம்பித்தது. மறைந்து போன மாண்டலின் ஸ்ரீனிவாசையும் மகாராஜபுரம் சந்தானத்தையும் நினைத்து பாருங்கள், அவர்களுடைய இடத்தை யார் நிரப்ப முடியும்? மகாராஜபுரம் பாட வேண்டாம் சார், பாட வேண்டாம், மேடையில் உட்கார்ந்து லேசா கனைப்பார், அதுலேயே நாம சொக்கி போயிடுவோம். ஒரு ஹிமகிரி தனையே அவருடைய காலத்துக்கு பிறகும் வாழ்கிறது எதனால்? அந்த கலைஞன் அந்த கலைக்கு கொடுத்த ஆத்ம சமர்ப்பணத்தினால். ஒரு கலைஞன் எப்படி உழைக்கிறான்? வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறான். எம்எஸ் அம்மாவை பத்தி நீங்களே சொன்னீங்க ஐயா, ஒரு ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறையா. எம்எஸ் அம்மாவை பத்தி நீங்களே சொன்னீங்க, வாழ்நாள் முழுவ அவங்க உச்சாணி கொம்புக்கு போயாச்சு சார், இனிமே அவங்க கத்துக்கணும்னு யாருமே அவங்கள சொல்ல முடியாது. மகா வைத்தியநாத சிவன் என்கிறவர் 72 மேலகத்தார் ராகங்களும் வராமதி ஒரு கிருத்தியை எழுதுறார். எல்லா ராகமும் வருது, எல்லா ராகத்தினுடைய பெயரும் அதிலே வருகிறது. இதை செம்மங்குடி தான் எம்எஸ் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறார் குருவாக. நீங்களே பாடிடலாமே மாமா என்றால் என்னுடைய குரல் அதுக்கு ஒத்து வராது, உன்னுடைய குரல் தான் ஒத்து வரும். ஏன்னா ஒரு ராகம் ஊசி குத்துற மாதிரி இருக்கும், இன்னொரு ராகம் பட்டால தொடைக்கிற மாதிரி இருக்கும், உன்னுடைய குரல் தான் அதற்கு சரியாக வரும் என்று வழிகாட்டி கொடுத்தவர் ஒரு குரு. அந்த பாடலை மாத்திரம் திரும்ப 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 வருஷக்கணக்காக எம்எஸ் அம்மா பயிற்சி செய்தார்கள் என்றால் ஒரு கலைஞனுடைய உழைப்பு இருக்கிறதே, அசுர உழைப்பு அது, அசுர உழைப்பு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க மூணு பேரும்? நான் நிறைவாக ஒரு ஒன்றே ஒன்றை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல் நான் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. ஆழ்வார்கள் பாடுகிற போது சிறு விரல்கள் தடவி பரிமாற
கோவிந்தன் குடல் கொண்டு ஊதின போது பறவை இனங்கள் படுகாடு கிடப்பு பசும்புல் மேய்க்கை மறந்து கறவை இனங்கள் கால் பரப்பிட்டு தலை கவிழ்ந்து செவியாட்டு இல்லாவே என்று ஆழ்வார் எழுதுகிறார். கோவிந்தன் குடல் ஊதுகின்றார், பறவை இனங்கள் அப்படியே மயங்கி நிற்கிறது, கறவை இனங்கள் காது அசைப்பதை கூட மறந்துவிட்டு அந்த இசையிலே கட்டுண்டு நிற்கிறது என்றால் அது இசையின் மகத்துவம், இசையை பற்றி எதுவும் புரிந்து கொள்ள முடியாது என்று விதிக்கப்பட்ட மிருகங்கள் கூட அப்படி கட்டுண்டு நிற்கிற அளவு அந்த இசையினுடைய மகத்துவம் இருந்ததென்றால் அது கலைஞனுடைய கம்பீரம் சார், கலைஞனுடைய கம்பீரம் அது. இன்றைக்கு கர்நாடக இசை உலகத்தில் எத்தனையோ பெண் பாடகிகள் இருக்கிறார்கள், அருமையாக பாடினாங்க, ஆனால் அந்த பெண் பாடகிகளினுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு டி கே பட்டம்மாளும் ஒரு வசந்தகுமாரியும் ஒரு எம்எஸ் அம்மாவும் மேடையில் ஏறி பாடிட முடியுமா? ஒரு காலத்தில் பாடிட முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரஸ்வதி பாய் என்பவர் தான் முதன் முதலில் மேடையிலே ஏறி பாடிய பெண். கதாகாலட்சேபம் பண்ணவங்க உங்களுடைய மூதாதை அவங்க தான். சரஸ்வதி பாய் மேடையிலே ஏற்றியதற்காக அன்றைக்கு மயிலாப்பூரிலும் திருவல்லிக்கேணியிலும் தீர்மானம் போட்டவர்கள் யார் தெரியுமா? ரசிகர்கள் தான். எப்படி ஒரு பொம்பளை மேடையில் ஏறி எங்க முன்னாடி நிக்கலாம் என்று கேட்ட அவர்களினுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக தன்னுடைய இசையை கொடுத்தார் அவர். டி கே பட்டம்மாள் மேடையிலே பாடுகிற போது அந்த காலத்திலே பெண் வித்வான்கள் ஸ்வரம் போட்டு பாடக்கூடாது, ராக ஆலாபனம் செய்யக்கூடாது. ராக ஆலாபனத்தை ஃபிடில் வாசிக்கிற ஆண் வித்வான் தான் செய்யணும். ஏன் இன்னைக்கு கூட பொம்மை நாட்டிக்கு வயலின் வாசிக்க மாட்டேன்னு சொல்லுகிற பக்கவாத்திய கலைஞர்கள் உண்டு. இன்றைக்கே அப்படி என்றால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அத்தனை தடைகளையும் மீறி மேடையிலே ஏறி கர்நாடக சங்கீத உலகத்தை இவ்வளவு பிரம்மாண்டமான உயரங்களுக்கு கொண்டு போன பெண் கலைஞர்களினுடைய தியாகத்துக்கு எது நிகர் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு பர்சனல் லைஃப் ட்ராஜடியா போச்சு? அத்தனையையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கலைக்காக, கலையினுடைய மேன்மைக்காக தன்னுடைய ஆவியை அந்த அக்னியிலே சொரிந்த அந்த பெண் கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த மேடையிலே சமர்ப்பித்து விட்டு நான் சொல்லுகின்றேன். நான் ரசிகை, சங்கீதம் எனக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை தருகிறது, வாழ முடியும் என்கின்ற தெம்பை தருகிறது. மரணத்தின் விளிம்பு வரை போன ஆயிரம் ஆயிரம் பேரை சங்கீதம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறது என்றால் ரசிகர்களான நாங்கள் கலைஞர்களின் கால்களிலே அமர்ந்து எங்களுக்கு கிடைத்த இந்த ஆனந்த அனுபவத்தை நினைத்து நினைத்து விம்மி பரவசம் அடைகிற சாதாரணமானவர்கள். ஆனால் கலைஞர்களோ கடவுளையும் விட உயர்ந்தவர்கள். நன்றி, வணக்கம். பாரதி ஒரு பெரிய ஆதங்கத்தை மனசுக்குள்ளே கிடக்கிற சில பூகம்ப பூசல்களை எல்லாம் கடந்த கால நினைவுகள் நிகழ்வுகள் அன்று எப்படி நடந்தது, என்ன என்ன நடந்தது, யார் யாருக்கு நடந்தது, அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட முடியாத வேதனைகளோடு ரொம்ப ஆவேசமான பேச்சு தெரியும். அதனால் சொல்கிறாங்க நடந்தது அவங்களுக்கு தெரியுது, அதனால் அவங்க சொல்கிறாங்க. இவர்களெல்லாம் அன்றைக்கு இருந்த அந்த ரசிகர்கள் தானே, அப்படி தானே சொல்லணும். அவங்க போட்ட சட்டங்கள் தானே அப்படின்ற மாதிரி அவங்க வேதனையெல்லாம் ரொம்ப கடுமையாக ஆக்கியிருக்காங்க. கொஞ்சம் கூட தான் பேசியிருக்காங்க, நான் வேறு வழி இல்லை. ஏன்னா கோவையிலே எப்படியும் 9 மணிக்கு ஒரு கூட்டம் கலையும். சரி, இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா ராஜா அடுத்து பேசணும். இப்போ இவங்களுக்கு நேரம் நிறையா கொடுத்துட்டேன், இப்போ அதே மாதிரி அவருக்கும் நான் நேரம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நானும் வாயை திறக்கணும், அப்போது நீங்கள் இருக்கணும். அதே நாங்கள் ரசிகர்கள் யாருக்குன்றத இனிமேல் காட்ட போகிறோம்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு ரசிகர்கள் இல்லைன்னு ஆகிப்போயிருமே. இந்த கலைஞன் அப்புறம் என்ன ஆவான்?
அதனால் நானும் உங்களை கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க அவர் பேசி முடித்த உருப்பாடு நீங்கள் கொஞ்சம் அதுவும் நின்று கேட்கின்ற ரசிகர்கள் இருக்காக பாருங்கள், அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். ஏன்னா நின்றும் கேட்கலாம்னு கேட்குறாங்கல்ல, வசதியாக நம்ம உட்காந்து கேட்குறத பெரிய கீழே பாருங்கள் இங்கே, அது சம்மணம் கூட்டி உட்காந்து கேட்குறது இன்னும் பெரிய கஷ்டம், எங்களாலெல்லாம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம்னா அது கோவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாது. இதை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் மரியாதை. அதனால் உங்களை மறுபடியும் வாழ்த்து. இப்போ ஆஜா வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கர்நாடிகா அமைப்பை சார்ந்த பெருமைக்குரிய ஐயா சசிகிரண் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் மதுரை ரசிகர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கலைஞன் தியாகத்தில்தான் பயணத்தை தொடங்குகிறான் அப்படின்னு பாரதி சொன்னாங்க. ரசிகனும் சில தியாகங்களை செய்கிறான், இல்லை என்றால் தரையில் உட்கார மாட்டான், துட்டு கொடுத்தாலும் தரையில் உட்கார மாட்டான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் 500 ரூபா கொடுத்து கூட்டு வராங்க, அதுலேயே அவன் பாதியில் போயிடுறான். பாருங்கள் இந்த மக்கள் தரையில் எப்படி உட்கார்ந்துருக்கிறார்கள். இது இந்த கஷ்டத்தை அங்கே போய் உட்காந்தா தெரியும், சும்மா இங்கே உட்காந்துட்டு பக்கத்தில் ஏர் கூலரை வச்சுட்டு பேசினா இதில் ஓயாமல் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள், எங்களை பார்த்து மிரட்டுறாங்க, நாங்களே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்சமும் மறந்து போச்சு. இதுக்கு தான் எனக்கு முன்னாடி இந்த அம்மாவை நான் பேச வர்றதே இல்லை. என்னம்மா நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, நமக்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறதுன்றது எத்தனை பெரிய ஒரு கலைஞனுக்கான ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை, அங்கீகாரம். நானும் இதே பாரதி மேடமும் வடபழனியில் ஒரு பட்டிமன்றம் பேச போனோம், மாலை 7 மணிக்கு தொடங்குவோம்னு புலவர் ராமலிங்க ஐயா எங்களை கூட்டிகிட்டு போனார். 7 மணிக்கு அந்த இடத்துல 7 பேர் கூட இல்லையா. நான் சொல்கிறது சத்தியம். அப்போ பாரதி என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா, என்னை கேவலப்படுத்துறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா தயவுசெய்து பப்ளிக் பிளேஸாக இருக்குது, இல்லாட்டி நான் நமஸ்காரம் பண்ணிடுவேன், எனக்கு தெரியாதுமா 7 பேர் தான் இருப்பாருன்னு. அதில் 3 பேர் ஒரு ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க, மீதி 4 பேர் தான் இருந்தான். அப்போ தான் ரசிகனோட நிலைமை அவனோட தேவை என்ன அப்படின்றது தெரியுமா இல்லையா. என்ன நீங்கள் கலைக்கு விலை கிடையாது அப்படின்னு, இப்போ யார் சொன்னால் விலை இருக்குன்னு, சும்மா ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொன்னாங்க. நாதபிரம்மம் பாடிய மாதிரி எல்லாரும் பாட முடியுமா, அவர் வான்மீகரின் அவதாரம்னு சொல்கிறாங்க. 2400 ஸ்லோகங்கள் வான்மீகர் எழுதினார், இவர் 2400 கீர்த்தனை எழுதினார், அவரும் ராமனை பாடினார், இவரும் ராமனை பாடினார், அவர் அவதாரம்ன்றாங்க. அவதாரங்களை எல்லாம் நாம் அப்படியே சேர்த்துக்க முடியாது. ஆனால் அதே தியாகபிரம்மம் தான் இசை பூஜை பண்ணும்போது தன் பாடல்களை மட்டும் பாட மாட்டாராம், புரந்தரதாசர் பாடல், ராமதாசர் பாடல், வேங்கட விட்டல சுவாமிகள் பாடல், தாளபாக்கியம் சின்னையா பாடல், இதையெல்லாம் அவர் பாடியிருக்கிறார் என்றால் மற்றவர்கள் பாடல்களை ரசித்திருக்கிறார் என்ற அர்த்தம், மறந்துடாதீங்க. அவர் இறைவனின் அவதாரமாக கூட இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் பாடலை பாடினார். இது உடனே ஒரு சினிமா பாட்டு, இந்த சினிமா பாட்டு இருக்கே அது படாத பாடு படுத்துதியா, இசை கேட்டால் புவியை அசைந்தாலும் அது இறைவன் அருளாகும். அதில் இடத்துல புவின்றது பூமியா, புவி அசைந்தால் எர்த்குவேக் வந்துடுமா, ஏற்கனவே இப்போ தான் பல ஊரில் வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. புவி அசைந்தாடும்னா புவியில் இருக்கிற மக்கள் ரசிகர்கள் அசைந்தாடுவார்கள், அதானே உண்மை. புவினா பூமியா, ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேச. பெண்கள் மேடை ஏறக்கூடாதுன்னு ரசிகர்கள் தீர்மானம் போட்டாங்களாம், தியாகராஜ உற்சவத்தில் தியாகராஜ ஆராதனையில் பெண்கள் வந்து சமாதிக்கு பின்னால் பாட வேண்டும்னு சொன்னது ரசிகர்களா கலைஞர்களா. நாதஸ்வரம் கடைசி நாள் தான் பாட இசைக்கப்பட வேண்டும்னு சொன்னது ரசிகர்களா கலைஞர்களா. அதை எதிர்த்து போராடியது
திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். சும்மா நீங்கள் பழைய இதெல்லாம் மாற்றி கீற்றி பேசப்படாது. இப்போ அப்படியும் பேசுகிறாங்களோ? ஆமாம், இஷ்டத்துக்கு மாத்திராங்க. அந்த அம்மா இருக்காங்களே, சுசித்ரா. ஒரு ஒரு கலைஞன் கருவிலை உருவாக வேண்டும். ஆயிட்டு போகிறான். தந்தை, தாய், குரு இவர்கள் தான் அந்த கலைஞனை உருவாக்குவார்கள். சரி, கலைஞனை அடையாளம் காண்பது யார்? குரு. அந்த அடையாளத்தை அங்கீகாரம் கொடுத்து உயர்த்துவது ரசிகன். மறந்துடாதீங்க, இது நடந்த நிகழ்ச்சி, நான் வந்து பொய்யா சொல்லலை. 1932 எம்எஸ் அம்மா கும்பகோணம் போகிறாங்க. மகாமகம் அப்போ நடக்கிறது 1932. அவரது தாயார் சண்முக வடிவம்மா அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 16 வயசு சின்ன பொண்ணு எம்எஸ் அம்மா. அங்கே ஒரு மிகப்பெரிய கச்சேரிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்பாடு செய்தவர் அன்றைக்கு இருந்த கே.ஏ. சுப்பிரமணியம் அவர்கள், திரைத்துறையை சார்ந்த ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர். சண்முக வடிவம்மா போய் எஸ்.டி. சுப்புலட்சுமி சுப்பிரமணியம் சாரோடைய மனைவிட்ட கெஞ்சுறாங்க, என் பொண்ணு நல்லா பாடுவா, எப்படியாச்சும் ஒரு இந்த மேடையில் சான்ஸ் வாங்கி கொடுங்கோ. அப்போது அவங்க போய் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த யாரோ ஒரு சின்ன பொண்ணு மதுரையிலேருந்து வந்திருக்கா, அவளை பாட வைக்கணுன்றாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, முடியாது முடியாதுன்ட்டார். திரும்ப திரும்ப மனைவி சொன்னால் கேட்டுத்தானே ஆகணும். ஆமாம் ஆமாம், அது வசதி இல்லை. இல்லை, அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போ சில காலத்துலையும் எந்த காலத்துலையும். திரும்ப அவங்க சொன்ன பிறகு இந்த நேரம் இல்லாத நேரம் மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நேரத்தை இந்த சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. ப்ரைம் டைம் இல்லை. இந்த காலையில் 7 மணி மத்தியானம் சாப்பிட்ற நேரம், கொட்டாய் விடுற நேரத்தில் இந்த சின்ன பொண்ணை ஏற்றி விடுறாங்க. ஆனால் அன்றைக்கு அவர்கள் பாடிய அந்த கலையை நாம் மதிக்கிறோம். ஆனால் கூடியிருந்த கூட்டம் கொடுத்த ஆரவாரத்தில் திரும்ப 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 கைதட்டி ஒன்ஸ் மோர் என்று அவர்கள் சொன்னதால் அடுத்த நாளே ப்ரைம் டைமில் எம்எஸ் அம்மாவை பாடும்படி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள். மறந்துடாதீங்க, சொன்னார்களா இல்லையா? விரட்டுங்க விரட்டுங்க, சும்மா எதை எடுத்தாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. எவன்டி ஒன்றை பெத்தாம பார்த்தானு இவங்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கா. ஏம்மா கிறுக்கு போய் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இருப்பான். நாங்கள் பட்டிமன்றம் பேசும்போது நல்ல ரசிகர்களாக இருப்பாங்க, சில ஆள் நல்ல குரட்டை விட்டு முன் வரிசையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது. கடைசியில் எழுப்பி விட்டால் அவர் தான் ஆர்கனைசராகவே இருப்பார். பையவும் முடியாது சொல்லவும் முடியாது, அவருக்கு சேர்த்தானே பேசணும். ஏய், அப்பேற்பட்ட உழவு எடுக்கிற ஒரு விளைச்சல் இல்லையே, பதறு இல்லையா? அத்தனையுமா நெல்லாக இருக்கிறது, அத்தனையுமா மணியாக இருக்கிறது. எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ரசிகர்களே இருப்பான். அவன் படிக்கலையே, அவனுக்கு கல்யாணி தெரியுமா, காம்போதி தெரியுமா? அவனை மேலே தூக்கிட்டு வரணும். இசையின் வேர்களை நோக்கி ஒவ்வொரு ரசிகனையும் இழுத்து செல்வது தான் கலைஞனின் கடமையா? அவன் சரியில்லைன்னு குறை சொல்கிறதா? இன்னொன்றுங்க, எல்லாரும் ஒரு குருக்கிட்ட போய் இருந்து தான் வந்திருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குரு நல்ல ரசிகனாக இருக்கணும். ஜிஎன்பி தன் கச்சேரி ஜொலிப்பதை விட தன் சிஷியர்கள் பாடும்போது கைதட்டல் வந்தால் ரொம்ப ரசிப்பாராம். ஜிஎன்பியுடைய பெருந்தன்மை அது. தன் ரசிகர்கள் தன்னோட சிஷியம் பாடும்போது கூடுதல் கைதட்டல் அப்ளாஸ் வந்தால் ரசிப்பாராம். இது சியாமா சாஸ்திரிகளுக்கு குரு பேர் ஆதியப்பர். அவர் பக்கத்தில் உட்காந்து சாஸ்திரிகளை பாட சொல்லியிருக்கிறார். இவர் அப்போல்லாம் பாடுவது எல்லாருமே வெத்தில போட்டுட்டு தான் பாடணும். இவர் பாடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு வேகத்தில் வெற்றில எச்சில் குருவோட அங்கவஸ்திரத்தில் போய் விழுந்துடுது. இப்போ பாடிக்கிட்டு இருக்கிற சியாமா சாஸ்திரி பதறி போனாராம். பாட்டை நிறுத்திட்டு, ஐயோ அபச்சாரம் அபச்சாரம், தெரியும் தப்பாக நடந்துடுது, நீங்கள் கொடுங்க அந்த அங்கவஸ்திரத்தை துவச்சி தரேன். இப்போ ஆதியப்பர் சொன்னாரா, ஷியாமா அது வெத்தல ரசம் இல்லைடா, உன் சங்கீதத்தோட துளி அப்படின்னா, உன் சங்கீதத்தோட துளி அது அப்படியே இருக்கட்டும்டா, நீ பாடு தொடர்ந்து பாடு. இப்படிப்பட்ட குரு இருந்தால், நல்ல ரசிக்க தெரிந்த குரு இருந்தால் இன்னொரு கலைஞன் வளருவான். ரசிக்க தெரியாத குரு இருந்தால் எம்எல்ஏ எச்சு துப்புனா ஓடி போயிருத்து, ஏரியா விட்டு ஓடி போயிருந்தா ஷியாமா சாஸ்திரிகள் எப்படி வந்திருப்பார்? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க கல்யாணி கதையே பார்க்குறாங்க. அசோக் ரமணி சார் வந்து கல்யாணி கதையவே ஒரு 10 நிமிஷம் ஓட்டினார்யா. நான் இது வரைக்கும் சீரியலில் தான் மெல்ல சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். சீரியலை பற்றி சொல்லும்போதே 3 எபிசோடு ஓட்டின ஒரே ஒரு சீரியலில் ஒரே விஷயம் தான், கல்யாணி தான். அந்த பேரில் என்னையா அது, கல்யாணி 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 சார். பாரதி என்ன சொன்னாங்க, ஒரு நல்ல கலைஞன் கலையை வெளிப்படுத்தும் போது அதுலேயே லயிச்சிடுவான், அவனுக்கு எதுவும் தெரியாது, எதிரில் இருப்பது எதுவும் தெரியாதுண்ணா. இவர் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறதே கேட்டுக்கிட்டு
அவர் நல்ல வேளை அன்னைக்கு பாடல, கூட்டத்தில் தான் எடுத்துருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பாடணும்னு அதை வச்சு முடிவு பண்ணியிருக்கிறார். நான் என்ன போய் சொல்கிறது சார்? ரசிகர்கள் எங்கேயும் வருவார்கள், எங்கேயும் போவார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்ல, சதாசிவம் ஐயா அவர்கள் முன்னாடி உட்கார்ந்து ரசனையை அவ்வப்போது காட்டி கொண்டு இருப்பார் எம்எஸ் அம்மாவுக்குன்றது உண்மை. ஆனால் நல்ல ரசிகர்களை கண்டால் எம்எஸ் அம்மா எப்போவும் பாடுவாங்களாம். ரெண்டு விஷயம் அதுக்கு சொல்லிடுறேன், ஒரு சின்னதாகவே சொல்லிடுறேன், நேரம் இல்லை. தஞ்சாவூர் பக்கம் நள்ளிரவில் ஒரு கச்சேரி முடிகிறது. கச்சேரியை முடிச்சுட்டு பக்கவாத்தியம்லாம் எடுத்து வைக்கிற நேரம், ஒரு வயதான கிராமத்து ஆணும் பெண்ணும் ரொம்ப வயசானவங்க ஓடி வர்றாங்க. அவங்க பார்த்தா உடம்பெல்லாம் தூசி கருத்து வந்து, ஐயோ கச்சேரி முடிஞ்சுத்தா, எப்படியாச்சும் எங்கள் ஊரில் உங்கள் குரலை கேட்கணும்னு 30 மைல் நாங்கள் வேக வேகமாக நடந்து வந்தோம், வயசாகிட்டுதா முடியலை. அம்மா பகவான் இன்றைக்கி உங்கள் குரலை கேட்குற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கலை, நமஸ்காரம் அப்படின்னு எம்எஸ் அம்மாட்ட சொன்னாங்களாம். இப்போ எம்எஸ் அம்மா அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க பக்கவாத்தியக்காரங்கள, இன்னொரு பாட்டு பாடிடலாமா? இப்போ அவர் சொன்னாரா, மிட் நைட் ஆகிடுத்து, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இல்லை இல்லை, அவங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறத பார்த்தா உண்மையான ரசிகர்கள் மாதிரி தெரிகிறது, திரும்பவும் ஒரு பாட்டு பாடுவோம். முடித்த கச்சேரியை தொடங்கி எம்எஸ் பாடினார் என்பது வரலாறு. யாருக்காக? ரெண்டே ரெண்டு ரசிகர்களுக்காக. 2002 இசபெல்லா ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்குறாங்க எம்எஸ் அம்மா. கொஞ்சம் உடல் காலில் ஏதோ ஒரு சின்ன ஆப்ரேஷன் முடிந்த பிறகு நர்ஸுகள்லாம் சுற்றி நின்றுட்டாங்க. சதாசிவம் ஐயா அப்போ கூட இல்லை. நர்ஸுகள்லாம் சுற்றி நின்று, ஏதாச்சும் பாடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படுத்த படுக்கையில் இருந்த அவங்க மெல்ல உட்காந்து அந்த பெட்டில் தாளம் போட்டுக்கிட்டே ஒரு முழு கீர்த்தனையும் பாடினாங்களாம், கச்சேரி பண்ணுற மாதிரி. இதுதான் ரசிகருக்கு ஒரு கலைஞன் தருகிற மரியாதை. இதை விட்டுட்டு என்னையே சொன்னேன், ஒரு சில செய்திகள் உங்களுக்கு சொல்லிடுறேன். அகில உலக நாதஸ்வர ஏக சக்கரவர்த்தி திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை, இப்படித்தான் அவர் பேரை போட்டுக்குவாராம். எப்படி? அகில உலக நாதஸ்வர ஏக சக்கரவர்த்தி, என்னைய தவிர எவனும் கிடையாது. இவ்வளவு தெளிவான ஆள். திருவையாறு தியாகராஜ ஆராதனையில் அவர் 3 மணி நேரம் வாசிக்கிறார். அப்போ தான் அவர் போராடி மேடையில் போய் உட்காந்து வாசித்த நாள். கீழே உட்காந்துருக்கிறது யாரார்? அரியக்குடி, செம்பை, செம்பங்குடி, ஜிஎன்பி, மதுரை மணி ஐயர், பாலக்காடு மணி ஐயர், போதாக்குறைக்கு தியாகராஜ பாகவதர், நம்ம என்எஸ் கிருஷ்ணன், இவ்வளவு பேர் முன் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க. 3 மணி நேரம் வாசித்து முடித்து விட்டு முடிச்சுட்டு இறங்கும்போது நல்லா யோசிங்க, நம்ம மாதிரி இந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்களே ஒரு 10 பேர் வந்து வணக்கம் ஐயா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையோ பொய்யோ? 3 மணி நேரம் இசை வெள்ளத்தில் மூழ்கடித்த ராஜரத்னம் பிள்ளையை பார்க்க கீழே பூரா கேலக்சி ஆஃப் விஐபிஸ், ஜமீன்தார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது அவர் யார் கண்ணில் யாரையும் பார்க்காம நாதஸ்வரத்தை மேடையில் வச்சுட்டு படக்குன்னு இறங்கி ஐயா ஐயா ஐயான்னு கூட்டத்தில் ஓடி இருக்கிறார். ஓடினா பந்தல 1000 கணக்கில் நிற்கிது. அவங்களெல்லாம் விலக்கி விலக்கி ஓடி ரொம்ப தூரம் போனால் கிழிஞ்ச சட்டை கந்தல் உடையில் கிறுக்க மாதிரி பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் இருந்தாராம். அவர்கிட்ட போய் ஐயா அப்படின்னு அந்த அங்கவசரத்தை இடுப்பில் கட்டிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் பண்ணி இது நடந்ததுங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்டாராம், எப்படி இருந்தது என் கச்சேரி அப்படின்னாராம். அவர் ஒன்றும் சொல்லாமல் தலையை மட்டும் இப்படி ஆடினாராம். இது போதும் ஐயா அப்படின்ட்டு வந்தாராம். இப்போ எல்லோரும் கேட்டுக்கிறாங்க, யார் அப்படின்னு, யார் பின்னாடி போனீங்கன்னு. இல்லை, அவர் ஒரு மகா ஞானி, சிறந்த ரசிகன், எல்லா கச்சேரிக்கும் வரமாட்டார், என் புண்ணியம் இன்னைக்கு வந்தார், அவர் வாயால் நல்லா இருந்ததுன்னு ஒரு தலையசிச்சார் பாருங்க, எனக்கு சொர்க்கம் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார். ஜமீன்தார்களை அல்ல, ஆனால் சாதாரண ஒரு கந்தலாடை ரசிகனை தேடி ஓடினார். இன்னமும் ரசிகனால் கலைஞனை வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்களே, குடிச்சு 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 உடம்பை கெடுத்தவர் ராஜரத்னம், குடிச்சு குடிச்சு கொட்டுவாங்களாம் தண்ணியை, எந்திரிக்க மாட்டாராம். ஆனால் அதுக்கப்புறம் நாயனத்தை கையில் எடுத்துட்டாருன்னா எவன் திட்டுனானோ அவ்வளோ பேர் காலில் விழுந்து வணங்குவானான். அந்த காலத்தில் கல்லீரல் முழுவதும் கெட்டு போச்சு. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மெடிசன் எதுவுமே இல்லை. இப்போ எல்லோரும் ஊருக்குள்ளே சொன்னாங்களாம், ராஜரத்னம் பிழைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கல்லீரல் சரியாக வரணும்னா தாய்ப்பால் கொடுத்தா அதை மட்டும் அவர் கொஞ்ச நாள் சாப்பிட்டாருன்னா
அவர் திரும்ப பிழைச்சுக்குவார் அப்படின்ற செய்தியை திருவாவடுதுறை வட்டாரத்தில் சொல்லும்போது பல பெண்கள் அவரை தன் பிள்ளையாக நினைத்து கிண்ணங்களில் தாய்ப்பாலை அனுப்பினார்கள். அதுதான் ரசிகன். ஒரு ரசிகன் நினைத்தால் கலைஞனை வாட வைக்க முடியுமா? ராஜரத்னம் பிள்ளை உதாரணம். சும்மா அந்த எவண்டி ஒன்றை பெற்றான்றதே வந்து சொல்லப்படாது. கலைஞர்களுக்குள்ளே போட்டி உண்டு, பொறாமை உண்டு. நான் இதை மட்டும் சொல்லி நிறைய செய்கிறேன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கலைஞர்களுக்குள்ளே போட்டி உண்டு, பொறாமை உண்டு, இல்லாமல் இருக்க முடியாது. அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தில் முத முத ரஜினி வரும்போது ஸ்ருதி பேதம் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போடுவார். ஸ்ருதி பேதம் அப்படின்னா என்ன? ஒரு நோட்டில் பாடிக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வேற ஒரு நோட்டை பிடிச்சி அங்கேருந்து வேற ராகத்துக்கு மாறுறது, அதுதானுங்கய்யா. இதை முத முதல்ல கச்சேரிகளில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜிஎன்பி அவர்கள் முத முதல்ல. அப்போ அதை எதிர்த்தவர்கள் யார்? கூட அந்த காலத்து கலைஞர்கள். அவருக்கு எதிராக மியூசிக் அகாடமியில் ஒரு தீர்மானமே போட்டாங்க. மியூசிக் அகாடமி கூடி, ஆனால் அவர் ஒவ்வொரு மேடையிலும் அந்த ராக ஆலாபனை செய்து இன்னொரு ஸ்ருதி பேதத்துக்கு மாறும்போது அப்படி கத்துவாங்களாம் கூட்டத்திலிருந்து, ஒன்ஸ் மோர் என்று. அன்றைக்கு அந்த ஸ்ருதி பேதம் என்பதை அங்கீகரித்தவர்கள் முதலில் ரசிகர்கள், எதிர்த்தவர்கள் கலைஞர்கள். அது ஜிஎன்பி அவர்கள் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் சண்முகானந்த ஹாலில் போய் ரொம்ப நாள் கழித்து பாட போயிருக்கிறார். அவர் மேடைக்கு போகும்போது உடல் மெலிந்து அந்த தேஜஸ் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஒல்லியாக காய்ச்சலில் கிடந்தவங்க மாதிரி வந்து போய் நின்றுருக்கிறார். அவர் அந்த திரையை விளக்கினதும் அவரை பார்த்த உடனே பலர் எழுந்து கதறி அழுதார்களாம். இவ்வளோக்கும் அன்னைக்கு அவர் சுமாராக தான் கச்சேரி பண்ணாராம், ஏன்னா முடியலை உடம்பு. சுமாராக பண்ணும்போதும் இப்படி ஆயிட்டேயே அப்படின்னு தான் பெத்த பிள்ளைக்கு அப்படி ஆனால் கூட பார்க்க மாட்டாயாக. ரசிகன் என்பவன் கலைஞனுக்காக உயிரையும் கொடுப்பான், அதான் உண்மை. ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன், நான் ரொம்ப நேரம் ஆயிடுத்து. சங்கீத கலாநிதி விருது எம்எஸ் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இப்போ எம்எஸ் அம்மா ஒரு ஏற்புரை நிகழ்த்தினாங்க. அந்த ஏற்புரையில் அவங்க பேசினதை நான் அப்படியே வாசிக்கிறேன். சங்கீத தீபத்தை மங்காமல் ரஷித்து தருகிற புனிதமான பொறுப்பை நம் தாய்மார்கள் தொடர்ந்து ஏற்று தம் மக்கள் செல்வத்துக்கு பாலிய பருவத்திலிருந்து சங்கீதத்தில் ஈடுபாட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும். தாய்மார்கள் அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல ரசிக உணர்வை ஊட்டினால் உணர்வை ஊட்டினால் இந்த தேசத்தில் சங்கீதம் பெருகும். இது எம்எஸ் அம்மாவின் வாக்கு. தயவு செய்து எம்எஸ் அம்மா சொன்னதை வேற யாரும் மாற்றி சொல்லிடாதீங்க, இதுதான் உண்மை. கலைஞர்களின் மேன்மையை நாங்கள் ஒரு நாளும் குறைப்பதில்லை. கலைஞர்கள் உன்னதமானவர்கள், கடவுளின் அவதாரங்கள் கூட இருக்கலாம், ஆனால் அவதாரங்களை அவதாரங்கள் என்று பார்த்து தரிசிப்பதற்கு ரசிகர்கள் தேவையே. ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாதம்மா என்பதும் சினிமா பாடல் என்பதால் ரசிகர்கள் தான் கலைஞர்களை தூக்கி 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 மேலே வைத்து சுமக்கிறோம் என்ற சுமை கூட தெரியாமல் அதில் மகிழ்கிறார்கள். அவர்கள்தான் ரசிகர்கள், அவர்கள்தான் சங்கீதத்தை வளர்க்கிறார்கள் என்று சொல்லி கர்நாடகாவுக்கு நன்றி சொல்லி, நாங்கள் எல்லாரும் கச்சேரி கேட்கக்கூட தகுதி இல்லாதவர்கள், கச்சேரி பண்ணுகிறவர்கள் மேடையில் எங்களுக்கு இடம் கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பெரியவர்களே, வழக்கத்துக்கு மாறாக நேரம் கொஞ்சம் கூடி போச்சு. இப்போதே கிட்டத்தட்ட 9:30. ஆனாலும் நீங்கள் கேட்பீர்கள். ஒரு 20 மணித்துளிகளாவது இருக்கலாமா? பேசலாமா? சரி சரி, எனக்கு ஒரு நிறைவான நேரம், கொஞ்ச நேரம் அப்படி பேசினா சரியாக இருக்கும் நினைக்கிறேன். ஆ, நல்லது. பெரியவர்களே, ரெண்டு அணியுமே தங்களுடைய கட்சிக்கான விவாதங்களை எப்படி செறிவாக வைக்க முடியுமோ அப்படி செறிவாக வைத்திருக்கிறார்கள். எடுத்தவர்களும் சரி, பின்னே தொடுத்தவர்களும் சரி, அவர்கள் விடுத்த ஒவ்வொரு செய்திகளும் இருக்க அதெல்லாம் நம்முடைய நெஞ்சத்தில் போய் அப்படியே படிஞ்சு கிடக்கு. எத்தனை செய்திகள், கடைசியா ராஜா, அந்த பக்கம் பாரதி,
அவங்க இந்த சங்கீத உலகத்துக்கு அவ்வளவு தொடர்பு இல்லாத ஆட்கள். ஆனாலும் அந்த ரெண்டு பேரும் அவங்க கொடுத்த கொடை இருக்க, சங்கீத கொடை இசையால் அல்ல இயலால், எங்கிருந்து வாங்கினார்கள், எப்படி பாடினதோ என்று சொல்லுவார் அல்லவா, அது மாதிரி இவங்க எங்கெங்கிருந்து பார்த்தார்களோ கொளுத்திட்டாங்க. இப்போ நம்ம இவங்களை பாராட்டுறது ஒரு புறம் இருக்கட்டும், இப்போ இதுக்கு ஒரு முடிவு வேணும்ல. கலைஞன் உயரமான ஆளு, அவன் கடவுளுக்கு சமானமானவன். ஏன் கடவுளே தன்னுடைய படைப்பை நோக்கி போகிற பாதை இருக்கு பாருங்க, அதுதான் கலைதான். ஒரு டொராத்தி பார்க்கின்ற ஒரு எழுத்தாளன், கடவுளே தன்னுடைய படைப்பை நோக்கி போகிற பாதை, அந்த பாதை எது அப்படின்னா அதுதான் கலை. அப்படின்னா கலையையும் கடவுளையும் பிரிக்க முடியாது, அது சாத்தியமே இல்லை. அதனால இந்த உயரத்தில் இருக்கிறவர்கள், ஆனால் இங்கே இருக்கிற ரசிகர் இருக்கானே, அதனால தான் பாடகன் எப்பொழுதும் மேலிருந்து பாடுகிறான், ரசிகர்கள் எப்போதும் கீழிருந்து கேட்கிறார்கள். இருந்து கேட்குறாங்க, அவங்க இருந்து கேட்குறாங்க. இந்த இருந்து கேட்கிறவர்களுக்கு விருந்து தருவதற்கு எத்தனை காலம், எத்தனை பாடுகள். அவர் சொன்னார் பாருங்க, எப்படி எந்திரிப்போம், எங்கே ஓடுவோம். இப்போ கடினம்தான் பயிற்சினா, இப்போ ஒரு ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறதுனா கூட ஒரு 12 அங்கிட்ட ஒரு 3 15 ஆண்டு உறைஞ்சது. ஆனால் இதுக்கு பயிற்சி, முதல்ல சாரீரம் இருக்கணும். சாரீரத்தை கொடுத்தவன் யாரு சொல்ல முடியாது. தாய் வழி வந்ததா, தகப்பன் வழி வந்ததா, அந்த சாமி தந்ததா, அது யார், யாரிடமிருந்து, அது பூர விச்சை குலவித்தை. ஆனால் மிகப்பெரிய பாடகர்கள் வீட்டில் இன்னொரு பாடகன் பரிமளிக்கலை, மிகப்பெரிய பாடகன் எம்கே தியாகராஜ பாகவதர், எனக்கு தெரிஞ்ச ஆள், பி யு சின்னப்பா எனக்கு தெரிஞ்ச ஆள், அல்ல மகா வித்வான், பி யு சின்னப்பா மகா வித்வான், உம்பாடி இருக்கிற பாடல்கள் திரைப்படத்தில் ஏன் எம்கே தியாகராஜ பாண்டிய மட்டும் என்ன குறைத்தலாம், எத்தனையா சங்கீதத்தில். ஆனால் அவர்கள் வீட்டு ஆட்கள் எங்கே அப்படின்னா, இந்த சாரீரம் எங்கிருந்தோ வந்திருக்கு, எங்கிருந்தோ கொடுத்துருக்கான் அவன் அருளால், அவன் தாழ் வணங்கின பார்த்தீங்களா, அது அவன் அருளியா. அதனால் முதல்ல அந்த சாமி துணை இருக்கணும், அதுதான் தலை, அதற்கு பிறகு சாரீரம் இருக்கணும். அச்சா சாரீரம் இருந்தால் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சாதகம் பண்ண வேண்டியிருக்கு. சாதகம் பண்ணுவதற்கு எங்கே போக வேண்டியிருக்கு, சரியான படி சொன்னாங்க இல்லையா, குரு வேண்டியிருக்கு. அவர் சொல்லி 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 இவர் சாதகம் தொடர்ந்து பண்ணி 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 கொஞ்ச நெஞ்சமா இவ்வளவும் செய்தார். சரியான குரு, சாதகம் பண்ணியாச்சு, சரி இதுக்கு சரியான குரு மட்டும் இல்லை, சரியான வழிகாட்டி, அந்த வழிகாட்டி சரியாக இருக்கணும், அதுவும் சரியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே சந்தர்ப்பம் இருக்கணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற சாமர்த்தியம் இருக்கணும். எத்தனை வரிசைகள் வருது பாருங்க, தனி கடக்கட 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 வந்து இவ்வளவும் முடிஞ்ச பிற்பாடு இவர் இவ்வளவு நாள் கற்றுக்கிட்டார்ல, அவருக்காகவா
பிறருக்காகவா? இந்த கலைஞன் தான் கற்றுக்கொண்டிருக்கிறான் அல்லவா கலையை, இரவு பகலாக நேரம் பாராது, மெய்வருத்தம் பாரார், கண்குஞ்சார், வரிசை அடிக்கிருக்கானே, இத்தனையும் செய்து இத்தனை கற்றுக்கொண்டிருக்கிறானே, யாருக்காக? தான் வளர்வதற்காகவா? இல்லை, யாராஜ சுவாமிகளை சொல்றமே அவர் மாதிரி இருக்கிறதுக்காகவா? இந்த கலைஞர்கள் உஞ்சவரித்தி பண்ணவா போறாங்க? யாருக்காக இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கற்றதெல்லாம் பெற்றதெல்லாம் பெற்றதை மேலும் 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 வளர்த்து கொண்டதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? கேக்குறா இல்லையா? அது யாருக்காக கூறானா? இதை போய் கொடுக்க போற எங்க, எவரிடமிருந்து பெற்றுக்கொண்டானோ, எந்த இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டானோ, அவனுடைய சந்நிதியிலே உட்கார்ந்து கொண்டு தான் கொடுக்கிறான். அவன் சந்நிதியில் எல்லாரும் அனுமதிக்க மாட்டாங்க. யார் அனுமதிப்பா? அந்த சந்நிதிக்கு போக போய் ஸ்ரீரங்க சந்நிதிக்கு போயிட முடியுமா? பாட முடியும், போகலாமா? அதெல்லாம் வெளியே உட்காந்து பாடலாம் இல்லைங்களா, அவ்வளோதான். உள்ளே போக முடியுமா? போக முடியாது. எங்கள் மீனாட்சி கோயிலையும் அப்படி தான். வரலாம், கச்சேரி தரலாம், காசை பெறலாம், நடையை கட்டலாம், அவ்வளோதான். ஆனால் யாருக்காக இது? இது அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்குறான். இங்கே கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனை வருது? இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரசிகர்களில் பல விதம் பல விதம், வாஸ்தவம் பல வண்ணங்கள் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க, வினோதமான ஆட்கள்லாம் இருக்காங்க, வினோத வினோதமாக பாடுறவர்கள்லாம் இருக்க, கேட்குறவங்கள்லாம் இருக்கா, பாட்டுக்களை சிட்டெழுதி கொடுக்குறாங்க. அது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இல்லை, அத்தனையும் நம்ம பாடி ஆகணும். சில பேர் பாடலை அப்படின்னா கூட்டம் கலைஞ்சிரும், ஏன்னா அவன் வேறு வேறு ஆளாக இருக்கிறான். அப்போ சபாக்காரர் என்ன ஆகிறாரு, நீ நல்லா பாடுறாயா, டிஎம்எஸ்ஸை பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது ஒன்றும், அவர் யார் எழுதி கொடுத்தாலும் சரி பாட பாடமாட்டார், அப்புறம் பாடிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் யாருக்காக பாடுறாரு? ரொம்ப கட்சி சங்கீத மேதைகளுக்காக. அந்த 10-40 பேர், 50 பேர், 100 பேர் உட்கார்ந்துருந்தா அப்போ என்ன செய்ய, என்ன செய்ய முடியும்? இசைக்கச்சேரி அந்த தடத்தில் தான் ஒரு காலத்தில் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு சொல்லி திரைப்படம் வந்துருச்சு. திரைப்படம் வந்துருச்சுன்னா அதில் பாடணுமே. பாட்டில் கர்நாடக இசை இருக்கணும். இதாக சொல்லிட்டாரு, மாட்டேன், நான் கீர்த்தனை தாப்பா பாடுவேன், அவ்வளோதானே செய்ய முடியினார். ஆனால் ஒரு கலைஞன் கீர்த்தனை தான் பாடுவேன் என்று சொன்ன ஒரு பாடு, ஆமாம் அதைத்தான் நீங்கள் பாடுங்க அப்படின்னு அந்த கீர்த்தனையை திரைப்படத்திற்கு கொண்டு வந்து அதை கொடுத்து ஊரும் உலகமும் கேட்பதற்கு, ஒரு முறை அல்ல 1000 முறை கேட்பதற்கு, திரும்ப திரும்ப கேட்பதற்கு வழிவகுத்து கொடுத்தவன் யார்? இந்த கலைஞன் பாடுனது உண்மை, அதை எல்லாரும் கேட்கணும். அப்படி கேட்பதற்கு அவன் இல்லை என்றால், ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த கலைஞன் ரசிகன் மட்டும் இல்லை என்று சொன்னால் கலைஞன் செத்து போவான். என் வார்த்தைகளை நான் தப்பா பயன்படுத்த மன்னிச்சுக்கங்க. ஏன் இதை சொன்ன அப்படின்னா, இந்த தமிழ் மண்ணிலே பாணன் என்று ஒரு பாடன் இருந்தான். பாணன் எத்தனை பாடல்கள், சங்க இலக்கியங்கள் அவனுடைய பாடல்களில் தங்க பாடல்களாக மிளர்கின்றன. தமிழகத்தின் வீதிகளில் எல்லாம் பாடியவன் அவன்.
எத்தனை கருவிகளை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்ணையும் அழைத்துக் கொண்டு மொத்த குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு சொன்னாங்களே 2.5 கிலோ 5 கிலோ இந்த கருவிகளை எல்லாம் தூக்கி கொண்டு வீதிகளிலே மலைகளில் ஏறி ஆறுகளை கடந்து காடுகளை நீத்து ஆட்களை தேடி பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ என்று பாடி 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 போய் தேடி எதற்காக பாடினான் ஒரு மன்னனிடம் போய் பாடி அவன் தருவதை வாங்கி கொண்டு வந்து தன் வீட்டு முற்றத்திலே தன் வீட்டு கூடத்திலே சோறாக்குவதற்காக இருந்தானே அந்த கலைஞன் அவர் எங்கே அந்த பாணனை எங்கே இல்லை ஏ மன்னர்கள் போய்விட்டார்கள் ஆட்சிகள் பல மாறின இந்த கலைஞனை பாராட்டுவதற்கும் ஆள் இல்லை கேட்பதற்கும் ஆள் இல்லை காலங்கள் மாறின கலைஞன் தன்னுடைய இருப்பிடத்திலேயே இல்லை அவன் இப்பொழுது நாஞ்சில் பகுதிகளிலே ஒரு சாதி பெயராக அவன் இருக்கிறான் என்று மட்டும் கேள்வி கம்பனை போலவே அவனும் ஒரு சாதி கம்பர் என்று ஒரு சாதி அங்கே உண்டு அது மாதிரி ஒரு சாதி பெயராக இருக்கு அப்படின்னா அவன் மட்டுமல்லையா அவன் வைத்திருந்த பறைகள் இருக்கின்றன 12 பறைகளை 12 பறைகளின் பெயரை குறிப்பிடுகிறார் நம்முடைய தமிழ் தாத்தா 12 பறைகள் அந்த 12 பறைகளில் இன்றைக்கு பறை முழக்கம் கேட்கிறோம் இல்லை அவர்களுக்கே தெரியாது இந்த பறை எந்த பறை அது சாப்பறையா மணப்பறையா ஆகுழிப்பறையா அது எந்த பறை யாருக்கு தெரியும் கருவிகள் போய்விடும் கலைஞன் போவான் கருவிகள் போய்விடும் யார் இல்லை என்றால் யார் இல்லை என்றால் கலைஞன் இருப்பான் கடவுள் இருப்பார் கடைசி வரை அவரை வணங்குவதற்கு பக்தர்கள் என்று இல்லை என்று சொன்னார் எந்த கோவிலில் மூத்த உச்சம் என்று சொல்கிறோம் 1000 1000ஆக மக்கள் போய் எவனை வணங்குகிறார்களோ அங்கேதான் அருள் பிரசாதம் நிறைய இருக்கிறது என்று போகிறார்கள் அல்லவா அங்க மட்டும்தானா சாமி அவர் இல்லாத இடம் எங்கே இருக்கு நீக்கவர நிறைந்திருக்கிற பொருள் அல்லவா அவர் ஆனால் அங்கே மட்டும் இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னா என்னையா என்ன அது அவன் கலைஞன் கடவுள் தான் அந்த கடவுளை நாம் அர்ச்சிக்கிறோம் யார் அர்ச்சிக்கிறது இவன் அல்லவா அர்ச்சிக்கிறான் ரசிகர் இவனை பார்த்து எதை அஜரத்தின பிள்ளை அவர் வாசித்தார் என்று சொன்னா ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் கடைநிலை மக்கள் அவர்களுடைய ஜாதியை மறந்து அவர் யார் என்பதையும் மறந்து நீ மிகப்பெரிய மேதை என்று உயர தூக்குகிறார்கள் அல்லவா அந்த தூக்கரை கலைஞன் கொடுக்கவில்லை அந்த அதிகாரத்தை கொடுத்தவன் ரசிகன் அந்த அதிகாரத்தை கொடுத்தவன் ரசிகன் அவன்தான் அதை கொடுக்கிறான் அதை எடுக்கிறதுக்கு முடியாது அவன் முழுக்க முழுக்க இருக்கிறான் ஆனால் அவன் அதை கொடுக்கவில்லை என்றால் எம் கே தியாகராஜ பாகவதர் எத்தனை பெரிய பாடகர் ஆனால் ரசிகன் அவர் பின்னே இருந்தான் ஒரு காலம் வந்தது வீதிகளில் வருகிற அவருக்கு பின்னரே போவதற்கு கூட ரசிகர்கள் இல்லை ஏன் கலைஞன் இருக்கிறார் பாடுகிறார் ஆனால் அங்கே அருள் இல்லை மேலிருந்து அவருக்கு அருள் இல்லை அது இல்லாத போது கலைஞனுக்கு ஏதும் முடியாது தெரியுதே நமக்கு முத்துசாமி தீட்சிதர் வயலின் கொண்டு வந்தார் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை ஏற்றுக்கொண்டாந்தங்க அவர் கொண்டு வரும்போது எதிர்த்தவர்களும் இருக்கிறாங்க யாரு
எதிர்ப்பு எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? ஆ, பாட பெண்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொன்னது யாராக இருக்கும்ன்றீங்க? அதுக்கு துணை போனவர்கள் யாராக இருப்பார்கள் நினைக்கிறீங்க? சக கலைஞன் தான் அதை செய்திருப்பான். சக கலைஞன் தான் கலைஞனுக்கு பகை. சக கலைஞன் தான் இறைவனுக்கு பகை அல்ல. இவன் எப்போது கலை இறைவனாக இல்லாமல் போய்விடுகிறானோ, எப்போது அவனுக்குள்ள அந்த மூர்த்தத்தின் அருள் இல்லாமல் போகிறதோ, அவன் அவனாக இல்லாமல் தானாகவே இருந்து விட்டான் என்று சொன்னால் கதை நடக்காது. அவன் அவனாகவே இருக்க வேண்டும். அவனாக இல்லாத போது வருகிற குழப்பம் தானமா அது. அதனால் அதை தள்ளுபடி செய்யுங்க, அதை தள்ளுபடி செய்யுங்க. அப்படின்னா என்ன சார் செய்யலாம்? எப்படி கொடுக்கலாம் இதை? கலை என்பது அது வளரணும். கலை வளர்வது என்பது அது வளர்ந்திருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதற்கு சக கலைஞர்களால் தான் முடியும். அவர்கள் தீர்மானிக்கிற போதே தான், நீங்கள் சொன்னீங்களே லட்சோ லட்சம் கலைஞர்கள் இருக்கிறாங்கன்னு, ஒரு கலைஞனை கேட்கறதுக்கு கலைஞர்கள் கீழே உட்காந்துருக்காங்க. என்னவாக உட்கார்ந்துருக்காங்க? கலைஞன் என்பதை மறந்து ஒரு ரசிகனாக உட்கார்ந்துருக்காங்க. இங்கே ஒரு கலைஞன் இருக்கிறான், அந்த கலைஞனுக்கு அவனுடைய சக கலைஞன் கீழே இருந்து கேட்பது ரசிகனாக இருந்து கேட்கிறான். அவன் ரசிகனாக இருந்து கேட்ட பிற்பாடு மெல்ல 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 அவரை அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்க வண்டி திடீர்னு அடுத்த பாதைக்கு போகுது பாருங்க, சுருதி பேசுமா? அதை அப்படியே கண்டுபிடிச்சு, கண்டுபிடிக்கிறது யாரு? அதை கண்டுபிடிச்சு அங்கீகாரம் கொடுக்கறது யாரு? நம்ம கலைஞர்கள் சக கலைஞர்கள் முதல்ல கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா? அது ஏன்னா எனக்குள்ளங்க ஐயா நல்லா பேசுறாரு அப்படின்னா எனக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும்ல. ஏன்னா நான் சிறியன்டா, நான் கடை மனிதன், நான் மனிதன், நான் என்ன இறைவனா? அவனுக்கு எல்லாரையும் பார்க்கிற போதெல்லாம் பிள்ளைகளாக பார்ப்பான். பார்த்து பார்த்து பெருமைப்படுவான், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்று. நான் ஒன்று இறைவனாக இருக்க வேண்டும் அல்லது தாயாக இருக்க வேண்டும். நான் தாயாகவும் இல்லை, இறைவனாகவும் இல்லை, பேயாக இருக்கிறேன். இப்போ என்ன செய்ய? நான் எப்படி அதை சரி கட்ட முடியும்? அதனால் எனக்கு முடியாதையா? கலைஞன் சக கலைஞனை பாராட்டு என்பது வளர்ந்த பிற்பாடு, அவனுக்கு பலரும் வளர்ச்சியான தகுதி கொடுத்த பிற்பாடு இவன் அப்படின்னானே தவிர கையசைக்கும் தலையாட்டும், ஆனால் இங்கே உள்ளேயே ஒரு தடுமாற்றம் இருக்கும். இதாயா மனிதன், இது மனிதம். ஆனால் ரசிகன் இருக்கிறானே, அவனுக்கு இதில் கிடைத்ததெல்லாம் என்ன? அவன் நேரத்தை செலவிட்டு, தன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை செலவிட்டு, எத்தனையோ நெருக்கடிகளுக்கிடையில் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இருந்து இவர் பாடுகிற பொழுது அவன் உட்கார்ந்து ஹே சபாஷ் சபாஷ் பலே பாண்டியா, பாரதி பாட்டை சொல்லும்போது சொல்கிறாங்க பாருங்க, பலே பாண்டியா. அந்த பலே பாண்டியா போடும்போது கலைஞருக்கு இருக்கக்கூடிய சுகம் இருக்க, அது ஒரு தனி சுகம்தான். நாங்கள் ஒரு பேச்சாளர்ன்ற முறையில், நாங்கள் கலைஞர்கள் இல்லை, ஆனால் நாலு பேர் வந்து ஐயா இன்னைக்கு நல்லா இருந்துச்சியா அப்படின்ற போது அப்படின் போது இந்த ஒரு உடனே பூ சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருது அடி நானே, அது மாதிரி ஒரு கர்வம் இங்கே உள்ளுக்குள்ளே. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தார். அந்த மெச்சி நம்மை ஊரார் புகழ வேண்டும் அல்லவா? அதனால் என்ன கடைசியில் சொன்னால், இவர் பாடுவதெல்லாம் இத்தனையும் யாருக்காக பாடுறாங்கன்னா, அது எல்லாம் அந்த மலையில் தான் விளையுது சந்தனம். ஆனால் அது யாருக்கு? மலைக்கு அதுக்கு என்னால் என்ன பிரயோஜனம்? அதை அணியிறவருக்குத்தானே, பூசுறவருக்குத்தானே, அவங்களுக்குத்தானே. வீணையில் தான் பிறக்குது நாதம். ஆனால்
அது முரல்பவருக்கு, வீணைக்கு எதுவும் செய்வோம். அது மாதிரி தான் இது எல்லாம் செஞ்ச பிற்பாடு ரசிகன் இருக்கிறானே அவனை பற்றி திடீர்னு பார்த்தான். ஒரு நம்ம கிளவி கேட்டான், டேய் நாங்கள் கலைஞன், இங்கே தொண்டன், யாருப்பா பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம கிளவி சொன்னான். அவெல்லாம் பெரிய ஆள் தான்ப்பா, இதுக்கு இது பெருசாக புயல் மண்ணிலிருந்து அப்படியே கிளவி போனான், பெருசு 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 பெருசுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் த பயிருக்கானே தொண்டன், இவன் பெருமைதான்டா சொல்ல முடியாத ஐயா அப்படின்னாரே. அது மாதிரி பெரியோர்களே, கலைஞர்கள் கலையை வளர்க்கிறவர்கள், இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள், இந்த மண்ணின் இறைவனாக இருந்து கொண்டு நம்முடைய கண்களிலும் காதுகளிலும் வியப்பை விளைவிக்கின்ற மேதைகள், அந்த மேதைகள் அந்த தெய்வங்கள், அவர்களை நாம் குறைக்கவில்லை, அவர்களை வணங்குகிறோம் பணிகிறோம். அவர்களுடைய வித்வத்துக்கு நம்மால் ஒன்றும் ஈடு கொடுக்க முடியாது, ஆனாலும் அவர்கள் இருக்க வேண்டுமென்றால், அவர்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம இவர் சாமிநாத தமிழ் தாத்தா சொல்லுவார், நிறைய தமிழ் கீர்த்தனைகள் என்னுடைய காலத்தில் இருந்துச்சு, தமிழ் கீர்த்தனைகள் அவருடைய காலத்தில் ஏராளமாக இருந்ததான், ஆனால் இன்றைக்கு அதை படிப்பாரும் இல்லை ரசிப்பாரும் இல்லை, படிப்பாரும் இல்லை பாராட்டுவாரும் இல்லை என்பார். அந்த பாராட்டுவார்ன்றதுக்கு பாருங்க, அந்த இடம் தான் ரசிகர்கள். அதனால் பெரியோர்களே, கலைஞர்களை நாம் வணங்குகிறோம், அவர்கள் இருப்பதுனாலும் சரி, அவர்களுடைய பெருமை பெருமைப்படுவதனாலும் சரி, அவர்களால் கலை பெருமைப்படுவதென்றாலும் சரி, அதற்கு முழுமையான காரணம் இறைவருக்கு அடுத்து ரசிகர்களே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் பலத்த கரகோஷம் கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சி முதல்ல ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட், கோவையில் பட்டிமன்றம் எடுத்தாலும் சரி, கர்நாடக இசை எடுத்தாலும் சரி, இது ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட். ஏன்னா இது ரெண்டுத்தையும் இணைந்து நம்ம வந்து இது ஒரே மேடையில் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதுக்கு முதல் கண் வணக்கம் பேரறிஞர் மதிப்புக்குரிய சாலமன் பாப்பையா அவர்களுக்கு கர்நாடகா சார்பில், எல்லா ரசிகர்கள் சார்பில் எங்கள் பாராட்டு. நன்றி கடந்த வணக்கங்கள் திருமதி பாரதி அம்மா அவர்களுக்கு, திரு ராஜா அவர்களுக்கு, மிஸ் சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களுக்கு, திருமதி சுசித்ரா அவர்களுக்கு, வித்வான் நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களுக்கு, வித்வான் அசோக் ரமணி அவர்களுக்கு. இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் சிரமம்
தாண்டி நீங்களாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் உறுதுணையாக இருந்து இவ்வளோ நேரம் ரசித்ததுக்கு உங்களுக்கும் எங்கள் முதல் கண் வணக்கம் நன்றி நாளைக்கும் நிகழ்ச்சி இருக்குது பல நல்ல நிகழ்ச்சிகள் அடுத்த மூணு நாட்கள் இருக்குது எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இது எங்களோட இணைந்து வழங்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணனுக்கும் எங்கள் நன்றி வணக்கம்